வணக்கம். இந்த வீடியோவில் கமலஹாசன், மோகன்லால், அஜித் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்களுக்கு மேக்கப் மேனாக இருந்த இருக்கிற சலீம் அவங்களோட ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். 1978 சினிமாங்கிற கோட்டைக்குள்ளே தான் நுழைஞ்சது எப்படி, எடுத்த எடுப்பிலேயே சிவாஜி சார் தன் தோளில் கை போட்டபடி பேசியது என்ன, கமலஹாசன் மோகன்லால் அவங்களோட நடந்த மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் என்னென்ன, தான் வாங்கின அவார்ட்ஸ், போன வெளிநாட்டு பயணம், இந்த 42 வருஷமாக இந்த ஃபீல்டில் தாக்கு பிடிச்சது எப்படி, இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்மளோட பகிர்ந்திருக்கிறார். அது எல்லாமே ஒரே எபிசோடில் உங்கள் பார்வைக்கு. ஏஎம்ஆர்எம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சலீம் என்னுடைய சொந்த ஊர் நாகர்கோவில். சலீம் நாகர்கோவில் சொன்னால் ரொம்ப பேருக்கு தெரியும். சென்னையில் 1978 நான் இந்த திரைப்படத்துறையில் ஒப்பனையாளனாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன். சென்னைக்கு போய் எப்படியாவது மேக்கப் மேன் ஆகியே தீரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தீங்களா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா சார்? அப்படி இல்லை, திரைப்பட தொழில் மேலே எனக்கு ஒரு அதீத ஒரு ஆவல் இருந்தது. வாழ்வாதாரத்துக்கு வேண்டியும் நான் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். பொதுவாக சினிமானாலே எல்லாரும் நடிக்கிறதுக்கு தான் வருவாங்க, நீங்கள் எப்படி சார்? எனக்கு நடிப்பு தொழில் மேலே தான் ரொம்ப ஆசை. ஏன்னா நான் ஒரு 100 நாடகத்துக்கு மேலே எங்கள் ஊரில் அமைச்சூர் நாடகத்துலலாம் நான் நடிச்சிருக்கிறேன். அந்த நடிப்புனால் எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு பாராட்டுகள் என்ன அறியாமலே என் உள்ளுக்குள்ளேயே இருந்தது. ஸ்கூலில் படிக்கும்போது 5ஆம் கிளாஸ் படிக்கும்போதெல்லாம் நான் மேடை ஏறியிருக்கேன். 6ஆம் கிளாஸ் கலெக்டருக்கு முன்னாடி நான் நாடகம் நடத்தி அதில் பரிசெல்லாம் வாங்கியிருக்கிறேன். அதனால் இயற்கையாக எனக்கு அது மேலே ஒரு ஈடுபாடு உண்டு. அப்போ நேரடியாக நடிக்க ட்ரை பண்ணாமல் குறிப்பாக அந்த ஒப்பனைங்கிற துறைக்குள்ளே ஏன் போனீங்க? அப்படி இல்லை, ஒப்பனை வந்து எனக்கு ஒரு அமைஞ்சது, ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடச்சிது. சினிமாவில் எப்படியாவது சேர்ந்துடணும்னு இப்போ விடாப்பிடியாக இருக்கும்போது பெரிய பெரிய ஜாம்பவான், சிவாஜி கணேசன் அவங்கவங்கெல்லாம் இருக்கிற ஃபீல்டில் வந்து நானும் நடிக்கணும்னு வந்தேன். ரொம்ப சின்ன வேஷங்கள், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேஷத்துக்கு தான் என்னால் செலக்ட் ஆக முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நிரந்தரமாக சினிமாவில் நம்ம இருக்கணும், ஒரு தொழில் பண்ணணுங்கிறதுனால நடிப்பு இல்லாமல் நமக்கு வேறு டெக்னீஷியனாக ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா நல்லதுன்னு என் மனசில் தோணுச்சு. நான் தங்கியிருந்த அந்த பில்டிங் மணி பில்டிங்னு ஒரு ஃபேமஸான ஒரு பில்டிங் வடபழனியில் இருந்தது. எங்களை மாதிரி சென்னைக்கு வரக்கூடியவங்க, சினிமாவில் சேரணும் வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்க, பேச்சுலர்ஸ் எல்லாமே அந்த பில்டிங்கில் தான் தங்குவாங்க. ஒரு 60-70 ரூம் உள்ள ஒரு பில்டிங். அப்படி இருக்கும்போது தான் நான் இந்த மேக்கப் தொழிலுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எப்படி கிடைச்சது, யார் மூலமாக கிடைச்சது சார்? ஏவிஎம்மோட ஆஸ்தான மேக்கப் மேன் முத்தப்பா, எல் முத்தப்பா எல்லாருக்குமே தெரியும். களத்தூர் கண்ணம்மால அவர் தான் கமலஹாசனை தோளில் தூக்கி வச்சுட்டு ஏவிஎம் ஸ்டுடியோ ஃபுல்லாக சுற்றி கமலஹாசனை ரொம்ப கேர் எடுத்து பார்த்த ஒரு மேக்கப் மேன். அவர் அவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு மேக்கப் மேன். சமீபத்தில் தான் அவர் காலமாயிட்டார், என்னோடய குருநாதர். அவருடைய ஆசீர்வாதத்தில் 42 ஆண்டுகளாக இன்னும் அதே தொழில் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அது ஒரு எனக்கு ஒரு பெருமையான விஷயம். எஸ்பி முத்துராமன் சார் குரூப்பில் பிரதானமான மேக்கப் மேனே அவர் தான். இதெல்லாம் வந்து என்னுடைய ரூமில் தங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் சினிமாவில் உள்ள ஒவ்வொரு கதையாக சொல்ல சொல்ல இதெல்லாம் கேட்டு நான் மைண்டில் வச்சுருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர்கிட்ட தான் சொன்னேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை எனக்கு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் சார், இப்படி சினிமாவில் சும்மாவே இருந்துட்டு இப்படி டீ சாப்பிட்டு அது வந்து நல்லா இல்லை. ஏ இதுக்கு பின்னால் என்னன்னா எனக்கு ஃபைனான்சியல் ரொம்ப வீக். அந்த டைம் எனக்கு காசு வேணும், எனக்கு சென்னையிலிருந்து என்னுடைய இயலாமையை பயன்படுத்தி ஊருக்கும் எனக்கு கிளம்ப முடியாது, தன்மானம் தடுக்குது, எப்படியாவது ஒரு வேலை பார்த்து தான் ஆகணும். ஆனால் என்ன வேலை, நம்ம இதுதான் வேலைங்கிற மாதிரி முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் கதை நடக்காது சினிமாவில். அது வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை வேணுமேங்கிறதுக்காக இதை அவர்கிட்ட திறந்து சொன்னேன். நீங்கள் சினிமாவில் இருக்கிறீங்க, ஆர்ட் டைரக்டராக ஏதாவது ஒரு வகையில் என்ன ஒரு உதவி பண்ணால் நான் அப்படியே பிழைச்சிக்குவேண்ணா சார் அப்படின்னா, அவர் சார் தற்சமையை நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், மேக்கப் மேனாக போகிறதுக்கு ஆசை இருக்கான்னு கேட்டார். எனக்கு எந்த வேலைனாலும் ஓகே சார், மேக்கப் மேனால் சாதாரண விஷயம் இல்லையே சார். நான் ரோட்டில் இருந்து பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு முகத்தில் நம்ம சாயம் தைக்கிறது வந்து சாதாரண விஷயமா, என்னுடைய நல்ல நேரம் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை ஞாபகப்படுத்தினது, இல்லைன்னா ரொம்ப நன்றி. அப்படி ஒரு வேலை கிடச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன், லைஃப் லாங் நான் அந்த வேலையில் இருந்து நான் போக மாட்டேன். எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சாலும் சார், டைரக்ஷன் வாய்ப்பு கிடைச்சா கூட நான் போக மாட்டேன் சார். ஆமாம், எல்லோரும் இப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு நீங்கள் 2 நாள் நின்றுட்டு அதில் வேலை இல்லையான்னு நீங்கள் ஊருக்கே போயிடுவீங்க அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. அப்போது அவர் என்ன சொன்னார், எனக்கு முடியாது, நான் எந்த இடத்துல வேலை இருக்குங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன், அந்த வேலையை தக்க வைக்கிறதும் நீங்கள் போய் ஜாயின் ஆகிறதும் உங்களுடைய திறமையை பொறுத்து, அது பரவாயில்ல சார், எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் பார்த்துக்குறேன். அப்போ அவர் சொன்னார், ஏவிஎம் மேக்கப் மேன் முத்தப்பா, ஆஹா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க எனக்கு தெரியும். அவர்கிட்ட இருந்து 2 அசிஸ்டண்ட்டுகள் தற்சமயம் போயிட்டாங்க.
ரொம்ப பிஸியாக வேலை நடந்துட்டு இருக்கு. கமல் சார் ரஜினி சார் படங்கள்லாம் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைம், அப்போ அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிற நேரம், அதனால நல்ல வேலை இருக்கும். அவங்ககிட்ட இருக்கிற ரெண்டு பேரும் பர்சனலாக போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து முகாமத்து கூட போகிறாங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து விஜயகாந்த் கூட மேக்கப் மேனு, அவர் பெரிய ராஜுங்கிறவர். அப்போ அவரெல்லாம் போடுவாங்க. தற்சமயம் அவருக்கு ஒரு ஆள் தேவை தான், உதவி ஒப்பனையாளனா ஒரு ஆள் தேவை. நான் உதவி ஒப்பனையாளன்னா எப்படி சார்னா, இல்லை இல்லை செட்டில் நிற்கணும், ஆர்டிஸ்ட்டுகளுக்கு கண்ணாடி காட்டணும், அப்படி அப்புறம் மேக்கப் போடும்போது சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டுகளுக்கு மேக்கப் போடணும், நம்ம தொழில் திறமையை வளர்த்ததுக்கப்புறம் அடுத்த கிரேட் ஆர்டிஸ்ட்டு, இப்படி வந்து வந்து ஃபைனலாக உங்களுடைய திறமை வந்து கதாநாயகன் கிட்டே போகிறது, இதுதான் உங்கள் தொழிலினுடைய எண்டு. அது ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். சரி சார், அதை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு முதல்ல ஒரு வேலை கிடச்ச போதும். இவ்வளோ மனநிலையில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களான்னார். ஆமாம் சார் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், சரி நான் ஒரு முத்தப்பாவை மீட் பண்ணுறதுக்கு உள்ள வழியை மட்டும் நான் காட்டித்தரேன், அவர்கிட்ட எப்படி வேலை வேணுங்கிறது உங்களுடைய சாமர்த்தியம்னார். ஓகே. அடுத்த நாள் காலையில் நாங்கள் புறப்பட்டு அன்றைக்கு நைட்டெல்லாம் எனக்கு பயங்கரமாக ஒரு வேலை, முத்தப்பா மேக்கப்பு அப்படி இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு பயங்கர கற்பனை. காலையில் என்ன நேராக ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார். இவர் கூட போகிறதுனால எனக்கு ஒரு யாருடைய டிஸ்டர்ப்ஸும் இல்லை, நேராக போயாச்சு. மூணு கேட்டு தாண்டி, அப்போல்லாம் ஒவ்வொரு கேட்லேயும் ஒவ்வொரு வாட்ச்மேனை தாண்டி போகணுன்னா ரொம்ப கஷ்டம். அப்படியே மூணு கேட்டு தாண்டி நேராக ஸ்டுடியோக்கு போயாச்சு. மேக்கப்பு ஆர்டிஸ்ட்டுகளுக்கெல்லாம் மேக்கப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு 10 மணிக்கு தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நான் 7 மணியிலேருந்து ஒரு 3 மணி நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு வெளியில் உட்காந்து நிற்கிறேன், ஒரு ரோட்டோரமாக, அதாவது தேர்ட் ஃப்ளோர் ஏவிஎம் தேர்ட் ஃப்ளோருக்கு முன்னாடி ஒரு கார்டன் மாதிரி இருக்குது, அதில் ஒரு மரத்துக்குள்ளே நின்றுட்டே இருக்கிறேன். போகிற நாளில் பார்க்குறேன் நடிகர் நடிகர்கள்லாம் போகிறாங்க வர்றாங்க, அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எனக்கு. அப்போ இன்னும் 3 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் கூட நான் காத்திருப்பேன். என்னுடைய ஒரு கனவு உலகத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது ரொம்ப ஒரு சுகமான ஒரு அனுபவம். அது பார்த்துட்டே இருக்கிறேன். இதுக்கடையில் டீ கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. ஏன் முன்னாடியெல்லாம் வந்து டீ வேணுமானு ஒருத்தர் கேட்டாங்க, எனக்கு தெரியாது, நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏதோ காசு கொடுத்து வாங்கணும் போல் இருக்குது, அது எதுக்கு தேவையில்லை, வேண்டாம் 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 சொல்லிடுறது. அதெல்லாம் எனக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு அனுபவங்கள். ஷெட்டில் சிவாஜி சார் போகிறாரு, ஸ்ரீபிரியா மேடம் போகிறாங்க, முத்துராமன் சார் அங்கே போகிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கே போகிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு அட்மாஸ்பியர், எனக்கு எல்லாமே புதுமையாக இருந்தது. எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகியாச்சு. டெட் சைலண்ட்டு, கேட்டெல்லாம் பூட்டிட்டாங்க. நான் வெளியில் நிற்கிறேன். ஒன்று ரெண்டு டெக்னீஷியன்ஸ் அங்கங்கே போயிட்டுருக்கும்போது இந்த ஆர்ட் டைரக்டர் நைஸாக அதோ வராரு, ஒரு வேஸ்ட் எடுத்துட்டு கருப்பாக ஒருத்தர் வராரு பாருங்களா, அவர் தான் முத்தப்பா, கவனிச்சுக்கோன்னு என் காதில் ஊதிட்டு அப்படி போயிட்டார். அங்கேருந்து அவர் வந்துட்டுருக்கார். வந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, லைஃபினுடைய முதல் அடி, அத்தியாயம் எடுத்து வைக்க போகிறேன். அப்போது அவர் அப்படியே அங்கே போய் செட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு அப்படியே வெளியில் வந்து அப்படியே வெளியில் வந்து அப்படி நின்றுட்டு இருக்கும்போது, சார் வணக்கம் சார்னு, ஆ வாங்க, ஆ என்ன, அவர் என்ன நினச்சிட்டாரு, ஏதோ ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ண ஏதோ டெக்னீஷியன் போல் இருக்குது நினச்சிட்டு, ஆ வாங்க என்ன ஏதோ சொல்ல வர்றோமோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என் பக்கத்தில் வந்தார். அப்போ நான், ஐயா வணக்கம், நீங்கள் மேக்கப் மேன் முத்தப்பா ஆனா என்ன அப்படின்னாரு. இல்லை சார், உங்ககிட்ட ஒரு வேலை கிடைக்குமான்னு கேட்க, ஆ வேலை கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்க ஸ்டுடியோக்குள்ளே வந்திருக்கீங்களா? ஆமாம் சார். சார் தயவுசெய்து நான் பேசுகிறத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க சார், தயவுசெய்து. ஐயனையெல்லாம் இருந்தவர் ரொம்ப நல்ல மனுஷன். என்ன விஷயம் சொல்லுங்கள் தம்பி, வேலை வந்து என்ன வேலை, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், என்ன நீங்கள் மேக்கப் மேன் முத்தப்பா சரித்திரம் ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஏற்கனவே எனக்கு மனசில் பதிஞ்சிருக்கு, அவள் நீங்கள் யாருன்னு தெரியும், நீங்கள் எப்போ எந்த காலத்துலேருந்து ஒர்க் பண்ணுறீங்க, என்னென்ன படங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க, இப்போ யார்கிட்ட இருக்கிறீங்க, எவ்வளோ இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி ஆளுக்கு வீட்டில் போய் ஏதோ ஒரு எடுபடி வேலை செஞ்சால் கூட எனக்கு பெருமை தான். அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து வேலை கேட்க வந்தேன், உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சு தான் வந்தேன். இவ்வளோ சொன்னதும் அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னடா இவன் இப்படி என் சரித்திரம் ஃபுல்லாக இவனே சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் எடுபடி வேலைனாலும் நான் செய்ய தயாராக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறானே, இப்போ ஏதோ விஷயம் இருக்குது, உங்கள் பையனை பாவம் தெரியாமல் வந்தானா, அவங்க அறிவுரை சொல்லலாமாங்கிற முறையில், தம்பி ரெண்டு சேர் கொண்டு வா அப்படின்னு ப்ரொடக்ஷன்லேருந்து ரெண்டு சேர் கொண்டு வந்தோம்னா ஒரு கார்டனில் உட்காந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். முத்தப்பா கூட ஒருத்தர் இருந்து பேசிகிட்டு இருக்கானே, இவன் ஏதோ பெரிய ஆள் போல் இருக்குது, ப்ரொடியூசராக மேனேஜராக தெரியாதுன்னு நிறைய பேர் வந்து வந்து காஃபி வேணுமா டீ வேணுமா, தம்பி டீ சாப்பிடுங்க, என்கிட்ட ஏற்கனவே கேட்டவன் நான் வேண்டான்னு சொல்லும்போது இப்போ வந்து நான் டீ குடிக்கிற நிலைமை. ஐயா இவங்கிட்ட இவங்களுக்கு டீ கொடுத்தா வேண்டாம்னு சொன்னார் சார், கொடுங்க, இல்லை பரவாயில்ல கொடுங்க, வாங்கி ரெண்டு
ஒரு மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அப்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் எப்படி எனக்கு? அப்போ அவர் சொன்னார், தம்பி அவருக்கு ஒரு மனசில் அந்த நேரத்தில் மேக்கப் அசிஸ்டண்ட் தேவை இருக்குது, ஆனால் யூனியன்லேருந்து யாரையாவது ஒரு ஆளை வச்சுக்கலாமேங்கிற நினப்பில் இருந்த ஒரு மனுஷன். ஏன் புதுசாக ஒரு ஆளை உருவாக்கக்கூடாதுங்கிறது நான் அவர்கிட்ட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது. அது என்ன, நீங்கள் சேர்த்துக்கோங்க சார், என் வாழ்க்கையில் என்னுடைய ஒரு ஒரு பெரிய பொற்காலம் இனிமேல் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் எனக்கு எப்போ வர சொல்கிறீங்களோ அப்போ நான் வரேன், நான் மறக்க மாட்டேன், என்னை காப்பாற்றுங்க அப்படி இப்படிலாம் சொன்னேன்னு. தம்பி வேலை தரது நீ இங்கே வந்து பெருசாக ப்ரொடியூசர் வேலை கொடு, ஹீரோ வேலை கொடுன்னு கேட்கல. ஒரு சாதாரண ஒரு மேக்கப் மேன்ட்ட வந்து ஒரு மேக்கப், நானே ஒரு சாதாரண ஒரு ஆள், என்கிட்ட வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வேலை கேட்குறீங்க. அதனால் நீ உங்கள் மேலே தப்பு கிடையாது, உங்களுடைய எண்ணம் எனக்கு புரியுது, ஆனால் ஒரு அட்வைஸாக நான் சொல்லலை, மேக்கப்புக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது தம்பி, நல்லா அந்த காலத்திலே இருக்கிறதுனால அப்படி அப்படியே அடித்து அடித்து போயிட்டுருக்குறேன், இது ஒரு பெரிய வேலை இல்லை, மரியாதை யாருக்கும் கிடையாது, மரியாதை கிடைக்காது, நீங்கள் அதை எதிர்பார்க்காதீங்க, ஒரு ஒரு சுமாரான வேலை தான், அதனால் இந்த மாதிரி வேலையில் கொண்டு என்னை விட்டுட்டானே அப்படிலாம் நீங்கள் பின்னாடி வருத்தப்படுவீங்க. வருத்தப்படவே மாட்டோம் சார், எனக்கு இந்த வேலை மட்டும் நீங்கள் உங்கள் உதவியாலனா நீங்கள் என்ன வேலையில் சேருங்க, இப்படி ஒரு ஆளை சேர்த்தேன்னு நீங்கள் பெருமைப்படுத்தும்படியே நான் நடந்துக்குவோம் சார், அது மட்டும் உண்மை, அந்த கேரண்டி எனக்கு இருக்குது. என்னால் முடியலன்னா உங்கள் கண் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன், நான் போயிடுவேன் சார் அப்படிலாம் சொன்னேன். தம்பி ஒரு காரியம் படிச்சிருக்கீங்களா? ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன் சார், யாராவது சொன்னால் புரிகிற அளவுக்குள்ள படிப்பு தான், ஆ முட்டாள்கள்லாம் தான் செய்கிற வேலை அப்படின்னாரு. அந்த டைமில் அப்படி தான், இப்போ தான் கம்ப்யூட்டர் நாலேஜி டெக்னாலஜி வளர்ந்ததுனால நிறைய பேர் படித்தவங்கலாம் வந்துட்டாங்க. அந்த காலத்தில் யாருக்குமே படிப்பறிவு இல்லாதவன் கடனில ஊழியர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு வருவாங்க வேலைக்கு, அதனால் அவர் சொன்னதில் தப்பு கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் சார், சார் இப்படி வேலை இல்லைன்னு சொல்கிறத இப்போ இன்டைரக்டாக சொல்கிறீங்களான்னு, அதுக்காக ஒன்று நான் அனுப்பலை, உங்களை எனக்கு ஏதோ பிடிச்சிருக்கு உங்களை பார்த்ததும், முத்துராமன்கிட்ட சொல்லி அசிஸ்டண்ட்டாக போகிறீங்களா நான் சொன்ன அவர் கேட்பார். நீ இருங்க, அந்த கிளாப்பு கிளாப்பு அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் படங்கள் இருந்தீங்கன்னா ஏதோ சம்பளம் பேட்டாலாம் கிடைக்கும், தொழில் கற்றுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆகலாம், அதனால் நல்ல தொழில் பார்க்குறீங்களா அப்படின்னாரு. நான் வந்து சரின்னு சொல்லியிருந்தால் எனக்கு இந்த மேக்கப்பில் வேலை கிடைக்காது, மேக்கப்பில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏனோ தானோன்னு கேட்டானோன்னு நினச்சிருவாருங்கிறதுக்காக. சார் எனக்கு இந்த படத்தில் ஹீரோவாக எனக்கு சான்ஸ் தரேன்னு நீங்கள் சொன்னால் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு உங்ககிட்ட உதவியாளனாக வேலை செய்யணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் ஏற்பட தெரிவிங்களா? என்ன தம்பி, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒன்று நான் சேர்க்கலான்னு ஆசைப்பட்றேன், நீ வந்து உதவிய மேக்கப் மேனாக வராங்கிறிய. இல்லை சார், அதை பற்றி தெரிஞ்சு ஒரு உள்ளே வாங்கி அந்த தொழில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட வேலை கேட்குறேன். இந்த தொழிலுக்காக தான் சார் இனிமேல் என் லைஃபே, இனி இந்த தொழிலுக்காகத்தான் அப்படின்னு கொஞ்சம் எனக்கு அந்த நேரத்தில் வந்த பெரிய டைலாக்கெல்லாம் போட்டு எனக்கு எப்படியாவது வேலை வாங்கி ஆகணும் வேறு வழி இல்லையே. அப்போ அவர் சொல்லிட்டார், சரி சார், வேறு ஏதாவது உங்களுக்கு கேமராமேன் பாபு சார் இருக்கார், அவர்கிட்ட போகிறீங்களா அசிஸ்டண்டா? எதுவுமே வேண்டாம் சார், முடிஞ்சால் மேக்கப் உங்கள்கிட்ட அசிஸ்டன் முத்தப்பா என் குருன்னு நான் சொல்லணும், உங்கள்கிட்ட எனக்கு வேலை வேணும் முடியுமானார். சரி தம்பி, ஏன் மேக்கப் வேணும்னு நீங்கள் எப்படி அடம் பிடிக்கிறீங்க? இதை விட பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் எத்தனையோ பேர் வந்து தவம் கிடக்குறான், அவங்கள்ட்ட நான் சொன்னதே கிடையாது, உங்களை பார்த்து ஏதோ சொல்கிறேன், அவங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறேன், மேக்கப் தான் வேணும்னு எதுக்கு அடம் பிடிக்கிறீங்க? அப்போ நான் சொன்னேன், சார் சினிமா திரையில் பார்க்குற நடிகர்கள்லாம் ரோட்டில் வந்தால் என்ன ஆகும் சார்னு கேட்டேன். ரோட்டில் வந்தால் அவ்வளோதான், அவன் காலில் விழுந்துருவான், எம்டிஆரை பார்த்தீங்கல்ல, அவர் வீட்டுக்கு முன்னே டெய்லி ஆந்திராவிலேருந்து பஸ் வந்து தேவடா தேவடான்னு கும்பிட்டுட்டு போகிறானுங்க. எதுக்கு சார், அது ஒரு கிரேஸ் தானே, நடிகர்கள் மேலே உள்ள ஒரு ஆவல் தானே, அந்த ஆவல் எனக்கு இருக்கும். அப்படி ஒரு ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு நடிகருக்கு இவ்வளோ ஆரத்து எடுக்கிறாங்கன்னா, அந்த ஒரு நடிகரை உட்கார வச்சு இந்த விரல் கொண்டு அந்த முகத்தில் கை வச்சு ஒரு சாயம் பூசினா அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பான், அந்த தொழில் எப்படிப்பட்ட தொழில் சார், அதுதான் எனக்கு மேக்கப் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. யார் யார் கை கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு நம்ம முன்னாடி நம்ம சொல்கிற இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஒப்பனை போட்டு அந்த ஒப்பனையில் அவங்க நடித்து ஸ்க்ரீனில் வருதுன்னா சினிமாவில் இதோடு வேறு என்ன சார் தொழில் வேணும் பெருமைக்கு? இதுதான் சார் நம்பர் ஒன் தொழில், எனக்கு மேக்கப் தான் வேணும். அப்படியே அசந்துட்டார். நான் அடாடாடாடா, எனக்கு இவ்வளோ ஒரு என் தொழிலுக்கு இவ்வளோ ஒரு உணர்ச்சியாக நீங்கள் பதில் சொல்லிட்டீங்களே, ஒன்று செய்யுங்க, நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம், நான் சொன்னேன் ஒரு மாதம் கழிச்சு வர சொல்லுவார்னு நினச்சேன், இப்போவே போய் வேலை பாருங்கள், இப்போவே உங்களுக்கு வேலை இருக்கார்னார். இல்லை சார், இன்னையிலேருந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டு செட்டில் போய் வேலை பாருங்கள். ஏ தம்பி இங்கே வா, ஒரு ஒரு மேக்கப் மேனை கூப்பிட்டார், ஒரு பையன், மூத்த பையன், அவனும் மேக்கப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், நம்ம கூட ஒர்க் பண்ணுறான் தம்பி, அவனுக்கு இன்றைக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் என்ன உண்டுமோ அதை கொஞ்சம்
பண்ணி கொடு, பயந்துடக்கூடாது, பார்த்துக்க, செட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ. நீங்கள் எழுப்புங்க, போய் வேலை பாருங்க. எனக்கு ஒன்றும் புரியல, உள்ளே இருக்கிற யார் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க, சிவாஜி படம் நடந்துட்டு இருக்கு, ஷூட்டிங் பார்க்குறதே அபூர்வம், என்ன உள்ளது வேலை பண்ணுங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. என்ன ஒருத்தர் வந்தான், ஒரு அசிஸ்டண்ட் வந்தான், சார் இதுதான் ராஜுன்னு ஒரு அசிஸ்டண்ட், அவன் என்கிட்ட வந்து சார் இதுதான் ஹேர் பின்னு, இதுதான் கொண்ட ஊசி, இதுதான் மேக்கப் ஐட்டம்ஸு, இது கண்ணாடி, இது டச் அப் பேக்கு, ஏதாவது ஆர்டிஸ்ட்டு டச் அப்னு கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் போய் இந்த கண்ணாடி காட்டுங்க, அவங்க தலையெல்லாம் சீவுவாங்க, ப்ரெஷ் இருந்தால் கொடுங்க, தலை சீவுவாங்க, இதுதான் மெயின் வேலை, இது நாளடைவில் உங்களுக்கே பழகிடும். இப்போ யாராவது கூப்பிட்டா நீங்கள் போங்க, இதில் தோளில் மாட்டிக்கிட்டு இல்லை நில்லுங்க அப்படின்னா, தோளில் ஒரு பை வந்தாச்சு, அப்படின்னு நிற்கிறேன், என் கண் ஃபுல்லாக சிவாஜி சார் பார்த்துட்ருக்கு, அவர் அப்படி பேசுகிறது அப்படி பேசுகிறது, அது அப்படி கையில் அப்படி சிகரெட் வச்சுட்டு அப்படி அப்படியெல்லாம் எனக்கு அப்படி எனக்கு இன்னும் சொல்ல தெரியல, அவரையே பார்த்துட்ருக்குறேன். நீங்கள் சிவாஜி சாரோட ரசிகரா? ஆரம்பத்தில் நான் படிக்கிற காலத்தில் வந்து சிவாஜியோட பரம ரசிகன், சிவாஜி எனக்கு உயிர். எங்கள் ஊர்லலாம் நான் ரசிகர் மன்றத்தில் மெம்பராக இருந்திருக்கேன், பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்த நாள் விழாக்கள் நடத்துவேன், இதெல்லாமே சிவாஜியினுடைய ஒரு பற்று காரணம். அவர் எங்கள் ஊருக்கெல்லாம் ஷூட்டிங் வந்தால் நான் பின்னாடி அவரை பார்க்க கூட முடியாது, அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த காருக்கு பின்னாடியே நாங்கள் சுற்றுவோம். அவ்வளோ ஒரு காலகட்டத்தில் சிவாஜியது ஃபோட்டோவை பார்த்துட்டு பிரமிச்சுட்டு இருந்த ஒரு டைம், என் மனநிலை எப்படி இருக்கும்? புரியுது புரியுது. நம்ம வாழ்க்கையினுடைய உச்சத்தை அடைஞ்சாச்சுங்கிற ஒரு ஃபீலிங் அந்த நேரம் வந்தது. ஒன்றுமே கிடையாது, சீரோவில் தான் இருக்கிற. அப்போ எனக்கு தோணுது நம்ம லைஃப்பில் எண்டு போயாச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு. அப்போ மணி 10:45 மேலே ஆகிப்போச்சா, சிவாஜி சாரோட அசிஸ்டண்ட் ஒருத்தன் காலையிலேருந்து டிஃபன் சாப்பிடவே இல்லை, அங்கேருந்தே மேக்கப் எல்லாம் போட்டு சார் கூட வந்து மேக்கப் முடிஞ்சு செட்டுக்குள்ளே போய் அவர் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரீ டைம் வந்தால் தான் கம்பெனியில் ஏதாவது ஒரு மேக்கப் பாய் சென்று கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ, நான் போய் டிஃபன் சாப்பிட்டு வருவான்னு சொல்லிட்டு போகணும். அவன் அந்த நேரத்தில் அசிஸ்டண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான், தோளில் என் பையன் பார்த்தான், நீங்க யாரு? அசிஸ்டண்ட் மேக்கப் அப்படியா? இல்லை அந்த தோளில் சாரோட பையன் தூக்கி போட்டான், டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன், சாரோட கண்ணாடி சிகரெட்டு கேட்டால் அதை கொடுங்கன்னு சிகரெட்டும் ஒரு லைட்டரும் தந்து தோளில் சிவாஜி சாரோட பேக்கை போட்டுட்டு சார் பக்கத்தில் போய் நில்லு அப்படின்ட்டார். ஒன்றும் புரியல, இவ்வளோ ஸ்பாட் செகண்டில் நடந்து அவன் வெளியில் போயாச்சு, இங்கே சிவாஜி சார் நாங்கள் நிற்கிறேன், கண்ணாடி கையில் தந்துட்டான், கையில் சிகரெட் வாங்கிட்டு வச்சோன்னா அவர் அவருக்கு புரியும், பையன் சிகரெட் டிஃபன் சாப்பிட போனால் அந்த கம்பெனியில் அசிஸ்டண்ட்டு தான் பார்ப்பாங்கன்னா அவர் வருஷக்கணக்காக பார்த்தோன்னா அவர் சிகரெட்டை தந்தானா அப்படின்னாரு. ஆமாம் சார் கொடு, இன்னும் கையில் கொடு. சிவாஜி சார் கையில் அந்த சிகரெட்டை கொடுக்குற ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷூட்டிங் நடக்குது எனக்கு, அவர் அப்படி எடுத்து பற்ற வச்சுட்டு கையில் கொடுத்துட்டு அப்படி என் தோளில் கையை போடுறார். சிவாஜி சார் என் மனசில் எப்படி இருந்த ஆள், முதல் முதல் வேலைக்கு போய் அவருடைய ஃபஸ்ட்டு படத்தில் அவர் தோளில் கையை போட்டு அப்படி சிகரெட் சாப்பிட்டு அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட ஜிஎன் ரங்கராஜன் அசோசியேட் டைரக்டர் அப்போ அவர்கிட்ட கதையை பற்றி ஷார்ட் பற்றி எல்லாம் கேட்டுட்ருக்காரு. ஏன்னா எனக்கு ஆனந்தத்தின் எல்லைக்கே போயாச்சு, சிவாஜி சார் தோளில் கை போட்டுருக்கார். இது என்ன படம் சார்? இது வெற்றிக்கு ஒருவன், விஜய் பாஸ்கர் ஃபிலிம்ஸ்ன்னு நினைக்கிறேன், நல்ல படம். நான் 78 தான் அது முடிஞ்சது, அன்னைக்கு உள்ள ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது, அந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியாச்சு. அதுலேருந்து என்னுடைய கேரியர் அவர் கூடவே இருந்து அப்படி, அப்புறம் ருசி கண்ட பூனை அது இது முரட்டு காலை கொஞ்சம் படங்கள் அந்த நேரத்தில் வந்த படங்கள்லாம் அவர் கூட இருந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவர் வேறு வெளிப்படங்கள் பண்ண மாட்டார். இந்த சிவாஜி சார் படம், அந்த படம், இந்த ஏபிஎம்ல எஸ்பி முத்துராமன் என்னென்ன படம் பண்ணுறாங்களோ அந்த படம் தான் பண்ணுவார். யூனியன் கார்டு இருந்தால் தான் சினிமாவில் வேலை செய்ய முடியும்னு கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு அந்த பிரச்சனை வரலையா? நல்ல கேள்வி. நான் மீனாட்சி கல்யாணம்னு ஒரு மூணு டைரக்டர் அப்போது, சங்கர் சார், காமேஸ்வர் ராவ், ஒரு மூணு டைரக்டருங்க ஒரு புராண படம் எடுத்தாங்க, லதா அம்மாலாம் நடித்த படம், லதா, ஸ்ரீதேவி, ராஜ்குமார், அவங்கெல்லாம் இந்த முருகன், வள்ளி தேவானை, இந்த மாதிரிலாம் நிறைய கேரக்டர் உண்டு. அந்த படம் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் வந்து ஸ்ரீதேவிக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டண்டாக, ராஜ்குமார் முருகன் வேஷம் போட்டிருக்கேன் அசிஸ்டண்டாக. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் மேக்கப் போட்டது அந்த ராஜ்குமாருக்கு முருகன் வேஷம், இந்த மெயின் ஃபேஸ் எல்லாம் அவர் பார்த்துக்குவார், பாக்கி பாடியில் அங்கே இங்கே இந்த வரைகிறது, பட்டை போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட விட்டுருவார். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். மும்முரமாக வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது யூனியன்லேருந்து ஆளுங்க வந்துட்டாங்க, அவன் கரெக்டாக பர்டிகுலராக வாட்ச் பண்ணி என்னை பிடிச்சிட்டாங்க, தம்பி மேக்கப் தானே? ஆமாம், முத்தப்பண்ணிட்ட வேலை செஞ்சிட்ருக்கீங்க, சரி புரிஞ்சுது, கார்டு இல்லையே அவங்கக்கிட்டார். தெரியாது சார், கார்டு உங்கள் சீஃபை கூப்பிடணுன்னா சீஃபை கூப்பிட்டு, அண்ணா இந்த மாதிரி ஆளுகளை வச்சு வேலை வாங்கும்போது தயவுசெய்து கொஞ்சம் கார்டெல்லாம் எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. நான் நம்புறேண்ணா, பையன் நல்ல பையன், தங்கமான பையன், அவனுக்கு கார்டு நானே எடுத்து கொடுப்பேன், அவனை நான் அந்த வேலையிலேருந்து அனுப்ப மாட்டேன், என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, நான் தான் ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணிடுவேன் அப்படி அதெல்லாம் தெரியும். அப்போது
அவர் வந்து சரி சார் அவர் எடுத்துக்குவாரு சலீம் நீங்கள் இமீடியட்டாக ஒரு கார்டு எடுக்கணும். அப்போ கார்டு வந்து 500 ரூபா. 500 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு. நான் சொல்கிறது 79ல் 500 ரூபாய்க்கு எங்கே போகிறது யோசனை பண்ணி வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் என் சகோதரி என் மூத்த அக்கா தான் எனக்கு அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணிச்சு. 500 ரூபா தந்து அனுப்பிச்சாங்க, பரவாயில்ல போய் கார்டு எடு. அந்த பணத்தை கொண்டு போய் எடுத்து கார்டு எடுத்துட்டேன். அதிலிருந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணி நீங்கள் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணதில் மறக்க முடியாத படங்கள் என்னென்ன? மறக்க முடியாதுன்னு சொன்னால் சகலகலாவிலேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கமல்ஹாசனுடைய வெரி பயங்கரமான ஒரு கலெக்ஷனான ஒரு படம். கமலோட நெருங்கி பழகிற மாதிரியும் அந்த கம்பெனியில் எல்லா ஆர்டிஸ்ட் கூடயும் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. சுந்தரமூர்த்தி தான் அவருடைய பர்சனல் மேக்கப் மேன். கம்பெனி ஷீப் வந்து முத்தப்பா, அவருடைய அசிஸ்டண்டாக வந்து எனக்கு ஒர்க் பண்ணலாம். தூங்காதே தம்பி தூங்காதே இதெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த காலகட்டத்தில் ஏதாவது கசப்பான அனுபவங்கள் நடந்திருக்கா சார்? அம்மா வந்து வேலை செய்கிறது நம்ம இஷ்டத்தோடு வேலை செய்கிறதுனால அதை கசப்பாக நமக்கு தெரியல. வாழ்வாதாரம் வந்து நமக்கு பெரிய பணம் சம்பாதிக்க முடியலையே தவிர எது எது நம்ம கஷ்டம் நுழைஞ்சு நினச்சோமோ அதை அவ்வளோ ஈஸியாக நம்ம பழகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதில்லை. முரட்டுக்காலையில் சூப்பர் ஸ்டாரோட உள்ள அனுபவங்களை சொல்லுங்கள் சார். முரட்டுக்காலையெல்லாம் நான் ரஜினிகாந்த் படம் ஃபுல்லாக அவருக்கு அசிஸ்டண்டாகவே கூடவே நான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். ஆமாம், அவர் அந்த நேரம் அவர் சாதாரணமாகவே முடியெல்லாம் சீவ மாட்டார். ரஜினி ஸ்டைலுன்னா அப்படியே வச்சுட்டு மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு இப்படி கண்ணாடி பார்த்துட்டு ரெடியும் சொல்லும்போது இப்படி ஸ்டார்டில் இறங்கி நடந்து போகும்போது அப்படி இப்படி வைப்பார். இது அவருடைய பார்க்கும் அந்த ஸ்டைல் ரஜினி ஸ்டைல் வைக்கும்போது அதில் என்னென்ன முதல் முதல்ல குடுமி வச்சு நடிக்கிறாரு அந்த படத்தில். அதில் நான் தான் போய் அவருக்கு இந்த முடியில் பின் போடுறது அது ஒன்றுமே பிடிக்காது. அவர் கெட்டப்புக்காக அவருக்கு அளவு தகுந்த மாதிரி ஒரு இது வச்சுரு ரெடியாகி ஷார்ட்டுக்கு போகும்போது இப்படி வைப்பார். அந்த முடி பறக்கும், நான் ஓடி போயிடுத்து வருவேன் சாரி கேட்பார். எவ்வளோ பெரிய மனுஷன் எனக்கிட்ட அந்த படத்தில் ஏகப்பட்ட சாரி என்கிட்ட கேட்டிருக்கிறாரு. அது மறக்க முடியாத ஒரு விஷயம். திருப்பியும் சாரி கேட்டு திருப்பி அந்த இதுக்கு வச்சுட்டு ஆக்ட் பண்ணுவார். அது அந்த டைமில் உள்ள ஸ்டைல் அது. அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம் தான். அது பெரிய படம், பெரிய கன்சர்ன் படம், ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் ஒரு நல்லா ஓடின ஒரு படம். மேக்கப்புக்கும் ட்ராயிங்க்கும் சம்பந்தம் இருக்கா சார்? நிச்சயமாக இருக்குது. எனக்கு பேசிக்காக எனக்கு ட்ராயிங் வரும். நான் சின்ன வயசுலலாம் நிறைய படங்கள் தேவையில்லாமல் பேப்பரில் கிறுக்கிட்டே இருப்பேன். இப்போ ட்ராயிங் தெரியாதவங்க இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் கண்ணு எதுனா எங்கே தொடங்கணும் எங்கே ஃபில் பண்ணணும்னு தெரியாது. இப்போ என்னை பொறுத்தவரையில் என்னென்னா நான் வந்து இப்போ கண்ணை எழுதுறேன்னு வைங்களேன், ப்ரெஷ்ஷை போட்டு அப்படி வச்சு அப்படி வந்துடும். அப்படி அப்படி வச்சு ரெண்டாவது தான் ஒரு சின்ன ஸ்லைட் டச்சப் கொடுக்க வேண்டியது வரும். அது ஒரு ட்ராயிங் தெரியணும். அப்புறம் கலர் காம்பினேஷன்ஸ் எப்படி வரும், இந்த இடத்துல என்ன கலர் இருக்கும், மேலே என்ன ஹைலைட் வரும். அப்போது ட்ராயிங் தெரிஞ்சால் மேக்கப் மேனாக ஆகிடலாம். மேக்கப்புக்கும் ட்ராயிங்க்கும் ஒரு சின்ன சம்மந்தம் இருக்குது, அது ஹெல்ப் பண்ணும். மேக்கப்புங்கிறது லைட்டு சம்மந்தமான மேட்ரு, ஸ்கின் சம்மந்தமான மேட்ரு, மெட்டீரியலுடைய குவாலிட்டி சம்மந்தமான மேட்ரு. கேமராமேன் வந்து எப்படி அந்த லைட்டப் பண்ணுறாரு, அந்த லைட்டப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற கலர் என்ன ஸ்க்ரீனில் வரும், இது என்ன கலரில் வரும். இப்போ பொதுவாக இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ரெட்டு வந்து ஒரு பிளாக் ஒரு கிரே கலரில் வரும். அப்போ அது எந்த அளவுக்கு எந்த கலர் நம்ம யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு அது கேமராமேன் இதை தொடன்னு சொல்லக்கூடாது. இது யார் மேக்கப் போட்டால் இதை தொடங்கேன்னு எவ்வளோ தூரம் சொல்லாமல் நம்ம போட்டால் மேக்கப் எப்போ அக்செப்ட் பண்ணி ஷூட்டிங் நடக்குதோ அப்போ தான் நம்ம தொழிலில் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வர்றோங்கிறது நமக்கு புரியும். இப்போ நம்ம ஒரு இஷ்டமாக ஒரு மேக்கப் போட்டு நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு விட்டுடலாம். அங்கே போனோன்னு தொடையான்னு சொல்லிட்டோன்னா நம்ம அன்ஃபிட்டு. இந்த அனுபவங்கள்லாம் நம்ம கடந்து வரணும். அது இன்றைக்கி அப்டேட்டில் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, என்னென்ன லைட் இருக்குது, அதனுடைய டென்சிட்டி என்ன, லைட் என்ன, கேமராமேனுடைய டேஸ்ட் என்ன, அவர் என்ன டோனில் க்ரீன் டோனில் எடுக்கிறாரா ரெட் டோனில் எடுக்கிறாரா, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒர்க் பண்ணி அப்டேட்டில் இருந்தால் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். சும்மா சாயத்தை எடுத்து பூசுறது இல்லை மேக்கப். இப்படி அசிஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ப்ரொமோஷன் எப்போ சார் வந்துச்சு? ப்ரொமோஷன் சொன்னால் எஸ்பி முத்துராமனுடைய குரூப் உள்ள உள்ள ஆஸ்தான மேக்கப் மேன். அதனால் அவர் படம் தான் அவர் முக்கியமாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஒரு படம் ரஜினி படம் கமல் படம் ரெண்டு சேம் டேட்டில் கூட ரிலீஸ் ஆகிருக்கு நிறைய படங்கள். அது ரிலீஸ் ஆகி அது ஓடி அடுத்த டிஸ்கஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் எனக்கு வேலை வரும். அது வரைக்கும் நான் என்ன பண்ண முடியும்? அதனால் எனக்கு வெளியில் ஏதாவது வேலைகள் இருந்தால் என்னால் போங்க, அது உங்களுக்கு வேலை கிடைச்சா பாருங்கன்னு தான் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தார். ஒரு நல்லவரால் தான் அப்படி சொல்ல முடியும் இல்லையா சார்? அவர் நல்லவர் தான் ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேனே. எனக்கு கிடைச்ச குரு வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த தொழிலில் இருந்துகிட்டு இருக்கேன்னு அவருடைய ஆசீர்வாதம் தானே. ஓகே சார், ப்ரொமோஷன் பற்றி சொல்லுங்கள். அப்போ மலையாள படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. வேறு ஒரு மேக்கப் மேன் என்ன கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு மலையாள படம் ஏக்தம் ஒரு 30 டேஸில் முடிஞ்சிடும் வரீங்களான்னு கூப்பிட்டாரு. ஓகே கிளம்பிட்டேன். எனக்கு நல்ல ஒரு அடுத்த ஒரு பேமெண்ட்டு ஒரு நல்ல பேமெண்ட் கிடச்சி ஒரு முக்கிய ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு படம்னால எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னு போய் அப்படியே அவரும் என்னை விடாமல் கண்டினியூவாக ஒரு நல்ல ஒருத்தன் கிடச்சான் இவனை விடக்கூடாதுங்கிறதுக்காக
கண்டினியூவாக எனக்கு கேப் இல்லாமல் படம் கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு நல்ல காலகட்டம். சந்திரகுமார் இப்போ இருக்கிற பெரிய சத்யன் நந்திக்காடுங்கிற ஒரு பெரிய ஒரு டைரக்டர், இப்போ கேமராமேன் ஆனந்தக்குட்டன், இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப்பு அப்படி ஒர்க் பண்ணுற டைமில் அந்த குரூப்பில் போய் நான் ஜாயின் ஆகி. மொழி பிரச்சனை வரலையா சார்? மொழி எனக்கு ஆக்சுவலாக என்னுடைய ஊர் நாகர்கோவிலுங்கிறதுனால அந்த மலையாளம் எனக்கு அவ்வளோ ஈஸியாக வரும். சரி, கமல் சார்கிட்ட இருந்து உங்களுக்கு எப்போ அழைப்பு வந்துச்சு? எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, முத்தப்பா சார்கிட்ட, கமல் சார் எனக்கு இம்மிடியட்டாக எனக்கு ஒரு மேக்கப் அசிஸ்டண்ட்டு தேவை. கமல் சார் ஆல்ரெடி கேட்டிருக்காரு அவர்கிட்ட, முத்தப்பாக்கிட்ட. அவர்கிட்ட சுந்தரமூர்த்திங்கிற ஒரு பெரிய மேக்கப் மேன் தான் அவருக்கு பர்சனலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன தெரியாது, அவர் பர்சனலாக வேலை செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் அவர் வேலையிலேருந்து போக போகிறார். ஏஜெல்லாம் பண்ற ஒரு காலகட்டம். கமல் சார் பயங்கர கிரேஸ்ஃபுல் ஹீரோ அந்த பீரியடு. அந்த டைம்ல ஒரு அவர் கூட நிக்கணும்னா அவரை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளா இருக்கணும், அவருடைய ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்கணும், இப்படி ஏகப்பட்ட கண்டிஷனோட எனக்கு ஒரு ஆள் வேணும்னு முத்தப்பண்ண கிட்ட கேட்டிருக்காரு. இப்போ இவ்வளவு பெரிய ஹீரோ என்ன மதிச்சு ஒரு ஆளை கேட்கிறாரு, அவருக்கு ஒரு நல்ல ஆளை கொடுக்கணும்னு இவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். சொந்த பையன் மேக்கப் மேன் தான், அவர் அனுப்பல. நம்பிக்கை இருக்கோ அல்லது வேண்டாமோ என்னமோ, இவன் பாதியில வந்துருவானோ என்னன்னு தெரியாது, பையன் அனுப்பல. அப்போது ஒரு படம் முடிஞ்சு அடுத்த படத்துக்கு போகிறதுக்காக நான் ஊருக்கு வந்திருக்கேன். இவர் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சார். தகவல் சொல்ல அந்த டைமில் ஃபோன்லாம் இல்லையா சார்? தகவல் ஃபோன்லாம் கிடையாது, இல்லை. அவர் பையன் தான் என்கிட்ட வந்து கூப்பிட்டான்னு நினைக்க, அப்பா உங்களை கூப்பிட்றாரு அர்ஜென்ட்டாக வாங்க. நான் அந்த மணி பில்டிங்கில் தங்கிட்டு இருக்கும்போது அப்படி வந்து கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டான். நான் போய் பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணுமே அப்படின்னா, ஐயா என்னுடைய குருநாதர் நீங்கள், உங்களால் தான் அன்றைக்கி தொழில் கற்றுக்கிட்டு ஏதோ ஓரளவு அப்படி சுற்றிட்டு இருக்கிறேன், அடுத்த ஸ்டேட் வரைக்கும் போயிட்டேன், என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை இல்லை, நான் இப்போ கேட்குறது உதவி தான், எனக்கு செய்யணும். என்ன உதவி என்ன? கமல் சாருக்கு ஒரு ஆள் தேவை, நான் உங்களை அனுப்பலான்னு இருக்கேன், போவீங்களான்னு கேட்டார். எப்படி சிவாஜி சாருக்கு ஒரு 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 ஆச்சரியமான போய் சேர்ந்தனோ அதே ஆச்சரியம் எனக்கு இப்போ வரணும், ஆனால் எனக்கு வரல. கமல் சாரா? எனக்கு வேண்டாம் ஐயா, என்னை விட்டுருங்க. ஏன்னா நான் அந்த சகல காலவெல்லாம் அதெல்லாம் பண்ணும்போது அவர் எப்படி தொழில் டைமில் எவ்வளோ கண்டிப்பாக இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு எல்லாமே எனக்கு தெரியும். நான் அந்த அளவுக்கு என் மைண்ட் செட் ஆகல, கமல் சாரா வேண்டாங்கிற மாதிரி ஒரு அவரால் எனக்கு அவருக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாதுங்கிறது என் மனசு சொல்லிகிட்டே இருக்குது. இவ்வளோ ஆசைப்படக்கூடாது, நீ வந்து ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு வேலை செஞ்சு அப்படியே மேலே போகணுன்னு ஆசைப்பட்டு வந்தால் அடுத்த செகண்ட் இந்த பரமபதம் மாதிரி ஏனியில் ஏறி 99 போகிறேன்னு சொன்னால் அது நடக்குமா? அதெல்லாம் நான் ரொம்ப யோசிச்சு எனக்கு வேண்டாமே, விட்டுருங்க. கமல் சாருக்கு ஒரு கூட நீங்கள் போகிறீங்க, அதை நான் உங்களை அனுப்புகிறேன், நல்ல யோசனை பண்ணுங்க அப்படின்னாரு. ஏண்டா சார், சரியான ஒரு வாய்ப்பு தான், இதுதான் நான் நினச்சி வந்த பாதையினுடைய எண்டு, ஆனால் அதை இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு கிடைக்கும்போது அது என்னால் ஜீரணிக்க முடியல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு தான் ஒரு உதவி பண்ண முடியுமான்னு உங்கள்கிட்ட கேட்டேன். சார் திருப்பி நீங்கள் அந்த உதவி உதவின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடப்படுத்தாதீங்க. இல்லைப்பா, என்ன நம்பி ஒரு ஆள் அவர் கேட்குறாரு, நான் வந்து உங்களை மைண்டில் வச்சுட்டு நான் அவர்கிட்ட அனுப்புகிறேன்னா, அப்போ உங்களை நான் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் தர்ம சங்கடமான சூழ்நிலை. அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் நிறைய தப்புகள் நடக்க வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், அவர்கிட்ட ஆல்ரெடி பேசியிருக்கேன், செட்லெல்லாம் உங்களை அவர் நல்லா நோட் பண்ணியிருக்கிறாரு, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க, நீங்கள் அவர்கிட்ட பழகிறது வரைக்கும் அவர் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவார். இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாருங்கிறது மாதிரி என்ன கடைசி யோசனை பண்ணேன். இதுக்கு தானே ஆசைப்பட்டா பாலகுமாராங்கிற மாதிரி, நீ உன்னுடைய தொழிலில் எண்டு என்ன, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு மேக்கப்புக்கு ஒரு அசிஸ்டண்டாவோ எடுபடியாவோ எதுக்காக நீ போகணும்? அதுக்கு மேலே யார் இருக்கா? சிவாஜி சார் இருக்கார், பார்த்துட்டேன், பர்சனலாக இல்லை அவரையும் பார்த்துட்டேன். அதுக்கு அடுத்ததார் கமல் சார் தான், ரஜினி சார் பார்த்தாச்சு, கமல் சார் தான், உனக்கு ஒரு வாய்ப்பு வருது, நீ வந்து மடையனாக இருக்கக்கூடாது, நீ என்னானாலும் சரி ஒரு நாளாவது போய் வேலை செஞ்சு அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டாவது நீ வரணும், அதுதான் உனக்கு நல்லதுன்னு என் மனசாட்சி சொன்னதும், சரி சார் நான் போகிறேன், நான் இப்போ ஒரு மலையாள படம் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியாச்சு அப்படின்னு. இல்லை வேண்டாம், அதெல்லாம் விடுங்க, மலையாள படம் என்ன படம், நீங்கள் இப்போ அடுத்தது நீங்கள் ஹிந்தி படம் பண்ண போகிறீங்க, இங்கேருந்து கேரளாவுக்கு போகிறீங்களா பாம்பேக்கு போகிறீங்களா யோசனை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து நீங்கள் கேரளாவுக்கு பஸ் வண்டியில் தான் போகணும், ப்ரொடக்ஷன் வண்டியில் போகணும், நீங்கள் நாளைக்கு ஃப்ளைட்டில் ஏறி போவீங்க, அப்படி பேசி பேசி என்ன வேறு ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டார். நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லை சார், எனக்கு ஆசை இருந்தால் சரி நான் ஓகே, நான் போய் பார்க்குறேன், மீட் பண்ணுறேன், என்னை பிடிச்சிருந்தா அவங்க ஒர்க்கு என்னை கூப்பிடட்டும், நீங்கள் போங்க, நாளைக்கு நீங்கள் காலையில் 10 மணிக்கு அவரை மீட் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் நேராக அவர் வீட்டுக்கு போங்க.
சார் நான் போனா என்ன உள்ள விடுவாங்களா கேட்ட திறந்து அவரே வந்து என்ன கூட்டிட்டு போவா ஐயா நான் சொல்றேன் போ அப்படின்னாரு ஓகே அங்கே போ சரி அடுத்த நாள் நான் போறேன் போனோம்னா வாட்ச்மேன்ட்ட நான் கமல் சார் பார்க்கணும் ஏவிஎம்லேருந்து வாங்க சார் வாங்க வாங்க ஏற்கனவே கேட்டாச்சு இப்படி ஒரு ஆள் வந்திருக்காரான்னு அவர் இன்டர்காமில் கேட்டார் வாங்க சொல்லி என்ன உட்கார வச்சாச்சு இப்போ இருக்கிற மக்கள் நீதி மையம் ஆஃபீஸ் அதுதான் முன்னாடி அவர் தங்கியிருந்த வீடு அவர் சாரண்ணா அவங்கெல்லாம் ஃபேமிலியாக ஃப்ரெண்டில் வந்து ஆஃபீஸு பேக்கில் அவர் தங்கியிருந்தார் ஆல்மோஸ்ட் அவர் வீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் போயாச்சு ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன் டென்ஷன் தான் ஏன்னா வந்திருக்கேங்கிறது இன்டர்காமில் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு அங்கேருந்து அவரை உட்கார சொல்லுங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் அம்மா கூப்பிட்றாங்க வாணி அம்மா அவரோட ஒய்ஃபு வாணி கணபதி அவங்க தான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க உள்ளே போனேன் உனக்கு ஆ சலீம் முத்தப்பண்ண அனுப்பிச்சி விட்டா அவளுங்க ஓகே ஓகே என்ன என்ன ஸ்டைலு அவங்கக்கிட்ட பேசின ஸ்டைலு எனக்கு வேலையே வேண்டாம் இவன் வேண்டாம் அனுப்பு ஒரு அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னால் கூட பரவாயில்லங்கிற இந்த மைண்ட் செட்டில் தான் நான் போனேன் அதனால் கேஷுவலாக அவங்ககிட்ட பேசினேன் இதுதான் என்னமோ அவங்களுக்கு பிடிச்சிச்சோ என்னமோ தெரியல எல்லோரும் கையை கட்டிட்டு ஒரு மாதிரி பயந்து பயன்னு பேசுவாங்களே நான் யூஸ்வலாக பேசினேன்னா இது கூட ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவன் எல்லாம் பேசிட்டு சார் வந்து கொஞ்சம் கோவப்படுற ஆள் தான் தப்பு இருந்தால் மட்டும்தான் கோவப்படுவார் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் தப்பு பண்ணி அவர்கிட்ட திட்டு வாங்குற அளவுக்கு நான் நடந்துக்கிற மாட்டேன்னு நான் நினைக்கிறேம்மா அப்படியே திட்டு வாங்கினா தப்பு பண்ணால் தானே அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் ஓகே பண்ணிவிட்டு சரி நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுறீங்க பாம்பேக்கு போகணும் ஹிந்தி படம் அதில் போய் ஒர்க் பண்ணுங்க அப்புறம் பழகிடும் உங்களுக்கு அங்கே அந்த சீசைடு ஹோட்டலில் உங்களுக்கு ரூம் சொல்லியிருக்கிறேன் சார் வந்து பக்கத்தில் ஹாலிடேனில் தங்குவார் அதுக்கப்புறம் சாரை நீங்கள் அவர் சொல்கிற டைம் மீட் பண்ணி அவர் கூட ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹிந்தி படம் என்ன ஏ தேஷ்னு ஏதோ ஒரு படம் அது சுந்தரமூர்த்தி எல்லாம் பண்ணிட்டு போன பேலன்ஸ் படம் எல்லாம் ஓகே சார்கிட்ட நான் சொல்லிடுறேன் சொன்னோம்னா அந்த சாரை இது வரைக்கும் பார்க்கல எல்லாம் கான்வர்சேஷன் முடிஞ்சு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு பின்னாடி இந்த ஸ்டேர் கேஸுக்கு மேலே வந்து எல்லாம் கேட்டுட்ருக்காரு சார் கமல் சார் முடிஞ்சவொடனே அவர் கீழே இறங்கி வராரு என்னை பார்த்தாரு ஃபஸ்ட் டைம் நான் அவர் அவர் வீட்டுக்குள்ளே மஃப்டியில் பார்க்குறேன் வீட்டிலேருந்து ஆ வாங்க சார் சரி சரி அம்மாக்கிட்ட எல்லாம் பேசிட்டிங்களா பேசியாச்சு ஓகே சரி நம்ம ஒர்க் பண்ணலாம் ஓகே ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அவர் போயிட்டார் சரிம்மா நீங்கள் போங்க நான் டீட்டெயிலாம் நான் அவங்கள அப்போ கூப்பிட்டு சொல்கிறேன் சொல்லிட்டு நினச்சிட்டாங்க நான் நேரம் முத்த பண்ணிட்டு போனேன் ஓகே ஆகி போச்சு பாம்பேக்கு போகணுமா போங்க சரிம்மா போங்க அப்படி சொல்லி அது போய் அந்த படத்தை பாம்பேயில் ஃப்ளைட்டில் போய் அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஊட்டியில் பாரதி ராஜா படம் நெக்ஸ்ட் படம் டாப் டக்கர்னு ஒரு படம் கைதி டைரிக்கு முன்னாடி அது ஒரு 15 நாள் ஷூட்டிங் நடந்தது அப்புறம் ட்ராப் பண்ணிட்டாங்க கமல் படமா கமல் சார் ராதாவை நடித்த பாரதி ராஜா ப்ரொடக்ஷன் அதில் உள்ள அந்த பாட்டு தான் அந்த சத்யா மூவிஸ் படத்துல எல்லாம் ரெண்டாவது யூஸ் பண்ணியிருக்காங்க புறாக்களே புறாக்களே பொம்மா லிசு விடுங்கள்னு ஒரு பாட்டு வரும் அதெல்லாம் அந்த டாப் டக்கருங்கிற பாரதி ராஜா படத்துக்காக எடுத்தது அது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் கைதி டைரி தான் நான் ஃப்ரெஷ்ஷாக நானாக ஒர்க் பண்ணுற படம் கமல் சாருக்கு பாக்கியெல்லாம் வந்து அவங்க விட்டு போன ஆளுங்க அறகுறைகள் விட்டகுறை திட்டகுறைகள்லாம் கொஞ்சம் நிறைய இருந்து அந்த படங்கள்லாம் முடிச்சு கொடுத்துட்டு என்னுடைய படமாக கைதியின் டைரி தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் கமல் சாருடைய பயணம் தொடர்ந்து அப்படியே குறிப்பிடும்படியான படங்கள் என்னென்னு சார் குறிப்பிட்ட நிறைய படங்கள் இருக்குது ஒரு நல்ல நல்ல படங்கள்லாம் வேலை செஞ்சுருக்கேன் ஏன்னா கமல் சார் மேக்கப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவார் அது சம்மந்தமாக நீங்கள் அவர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்களா திட்டு வாங்கினேன்னா அந்த தொழில் அவ்வளோ திட்டுலாம் கிடையாது செல்லமாக கோச்சுக்குவார் சார் அவர் கமல் சார் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு ரொம்ப ஃப்ரெண்டுன்னா இவ்வளோ பெரிய மனுஷன் இவ்வளோ ஃப்ரீயாக பழகிற மாதிரி உள்ள ஆள் கிடையாது அவர் நான் அப்படி பழகுவார் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் ஆனால் வேலை நேரத்தில் அவர் மைண்டில் இருக்கிறத உடையும் மட்டமாக பிஹேவ் பண்ணான்னா அவனை விடவே மாட்டார் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எனக்கு அது மாதிரி நிறைய நடந்திருக்கு நான் சொல்லியிருக்கேன் சார் என்ன என்ன அறிவுக்கு தெரிஞ்சுதானே நான் வேலை இதுக்கு என்ன ஐயா இதுக்கெல்லாம் முட்டாள்தனமாக வேலை பார்த்து யாரை பார்த்துட்ருக்கீங்க அப்போ ஃப்ராக்கை பார்த்துட்ருக்கீங்களா எப்படி அவர் இருக்கக்கூடிய ஒரு TMW 7 ஒரு வண்டி வச்சுருந்தார் ரொம்ப பிரமாதமாக டெக்கரேட் பண்ணி கோபால்னு ஒரு டிரைவர் இருந்தார் அவர் தான் ஓட்டுவார் வண்டியில் ஏறுவார் நான் பின்னாடி போய் உட்காந்துக்குவேன் அன்றைக்கி டிரைவர் இல்லை டிரைவர் எங்கேயோ வரலன்னு நினைக்கிறேன் பார்க்காம நான் பின்னாடி உட்காந்தாச்சு டிரைவருக்கு பதிலாக அவர் வண்டி எடுக்கிறாரு டிரைவர் அவர் இருக்கிற சீட்டு காலி என்ன பார்த்தார் என்ன பின்னாடி இருக்கிறீங்க நான் உங்கள் டிரைவரா நீங்கள் என்ன பெரிய முதலாளியா எப்படி சார் அவர் இருக்கக்கூடிய சீட்டில் ஏசியெல்லாம் வச்சுருக்கு பயங்கர டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கு அந்த சீட்டில் போய் நம்ம தொட்டு தான் பார்க்கலாம் போய் உட்கார முடியுமா அதனால் நான் வழக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல பின்னாடி போய் உட்காந்தேன் பெரிய முதலாளி மாதிரி கா சாஞ்சி உட்காந்துருக்கீங்க வாயா முன்னாடி அப்படின்னாரு சார் வாயா ஃப்ரெண்ட்ல வாயா ஓகே சார் மேக்கப் விஷயத்தில் நாயகன் வந்து ஒரு முக்கியமான படம் அந்த படத்தில்
கமல் சார் வந்து சின்ன வயசுலேருந்து வயசான வரைக்கும் அந்த சேஞ்ச் ஓவர் வந்து எந்த விக்கும் இல்லாமல் ரொம்ப ரியலாக இருக்கும். அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இருக்கும் விக்கெல்லாம் இல்லை, அவருடைய ஒரிஜினல் முடியை அவரே ஷேவ் பண்ணி அது அந்த கெட்டப்பை கொண்டு வந்தது. அது ஆக்சுவலாக அந்த ஒரு போர்ஷன் மட்டும், இந்த எல்லா காலகட்டங்கள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் கடைசியில் தான் பிளான் பண்ணி எடுத்தது. மணிரத்னம் சாரும் கமல் சாரும் பிளான் பண்ணி எல்லா போர்ஷனும் எடுத்து முடித்ததுக்கப்புறம் இது என் தலைமுடியை நான் வந்து அதில் பரிசா பண்ண போகிறேன், என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி ஒரு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி உள்ள ஷூட்டிங் பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் எல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அதில் உங்களுக்கு இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அது எதுவுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு இந்தியன்லலாம் வர மாதிரி ஓல்டு கெட்டப்லாம் ஈஸியாக பண்ணலாம் இப்போது. அப்போ அப்படி இல்லை, மேக்கப் அந்த ஃபேஸில் எப்படி என்ன பண்ணணும், எப்படி ஓல்டு கெட்டப் காட்ட முடியுங்கிறத ரொம்ப மைன்யூட்டாக ஃபேஸில் செதுக்கின ஒரு படம். முடியெல்லாம் வயசானவங்களுக்கு ஏறி இருக்கும், அதனால் இவ்வளோ இடத்துலையும் முடி இருக்கக்கூடாது, அவ்வளோ இடம் ஷேவ் பண்ணியாச்சு, முடி ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ உள்ள சினிமாவில் வந்து வயசானவங்களுக்கு ரொம்ப முடியை வச்சு ஒரு விக்கு வச்சுருவாங்க. ஆக்சுவலாக வயசாகும்போது முடி குறையும், ஆனால் நீங்கள் இப்போ உள்ள மேக்கப்பும் இதுக்கு கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வயசாச்சுன்னா ஒரு பெரிய விக்கத்துக்கு வச்சுருக்காங்க. முடி எப்படி வயசாகிறதோடு முடி ஜாஸ்தி ஆகும், அதுவே தப்பு. அப்போ அவர் அப்படி கிடையாது, முடி வந்து கம்மியாகணும், என்ன பண்ணலாம், விக்கு வைக்க வேண்டாம், ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ரொம்ப மைனூட்டாக 100% அவருக்கு மேக்கப்பில் ஓகே ஆனால் தான் அவர் ஓகே முடிச்சுட்டு அவர் ஸ்க்ரீனில் கேமரா முன்னாடி நிற்பார். இப்போ இந்த நாயகனுங்கிறதில் ஒரு ப்ராஸ்தெட்டிக் மேக்கப்பே கிடையாது, ஃபுல் ஷேடு தான். இவ்வளவு ஷேவிங் பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டாக கட் பண்ணியாச்சு, சின்ன முடியாகியாச்சு, இவ்வளோதான் நம்ம நினைப்போம், இதுவே பெரிய விஷயம். ஆனால் கமல் சாரா இல்லையா சாதாரண ஆள் கிடையாது, அப்படி கிடையாது. அப்போ பின்னாடி என்னுடைய கசண்டி வரணுமே, என்ன பண்ணலாம். கசண்டியா? கசண்டின்னா அந்த வழக்கு தலை, அதுதான் அதில் ஹைலைட்டு. இந்த ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொஞ்சமாக குறைச்சி அந்த ஏரியா. வேறு இந்த மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முடி எடுத்து அப்படியே ஒரு ஷேவிங் பண்ணியிருப்பாங்க, கேவலமாக இருக்கும். இவ்வளோ தலையில் ஒரு பிளாஸ்டர் மாதிரி இருக்கும், இது அப்படி இல்லை. நீங்கள் அந்த படம் பாருங்கள், ஒரிஜினலாக இந்த முடி கம்மியானா எவ்வளோ முடி போயிருக்கும், அதுக்கு மேலே ஒரு தின்னா எவ்வளோ முடி வரும், இதெல்லாம் அவ்வளோ நேச்சுரலாக பார்த்து முடி ஒவ்வொரு முடி முடியாக கட் பண்ணி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதை பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து தேவையான மேக்கப்புக்கு தேவையானது தேவை உள்ள பல்லு அது கண்ணாடி அந்த செட்டப்பெல்லாம் பண்ணி இந்த வயரு அந்த உருவங்களெல்லாம் மாற்றிட்டு தான் அந்த வேல் நாயகராக மாறினது. அப்போது மேக்கப் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகிருக்குமே. நிச்சயமும் ஜாஸ்தி ஆகும், சாதாரண இல்லை, முகத்தில் நிறைய வேலை இருக்குல்ல. கமல் சார் மேக்கப் விஷயத்தில் என்னைக்காவது உங்களை பாராட்டியிருக்காரா? அப்படி நேரடியாக சொல்லலை, ஆனால் அவர் பாராட்டுற மனப்பக்குவம் உள்ளவர் தான். அவர்கிட்ட அப்படி நம்ம வேலை செய்யாமல் ஒரு ஓபி அடிச்சுட்டு இருக்கோம்னு தெரிஞ்சாலே அவர்கிட்ட வேலை செய்ய முடியாது. ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஓகேன்னு தோணா தான் நம்மளை கூட வச்சுருப்பார். அதுவும் பர்சனலாக வேலைக்கு வச்சுருக்காருங்கும்போது ஏதாவது ஒன்று இருக்கும். அதனால் பெரிய ஆளும் நான் சொல்ல வரல, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அவருடைய ஸ்டைலில் சொல்லுவார். இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ பாலச்சந்தர் சார் எவ்வளோ பெரிய டைரக்டர், அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அவர் ஒரு லெட்டர் எழுதுவார். அதே மாதிரி கமல் சார் எவ்வளோ தான் பழகி இருந்தால் கூட கமல் நல்ல படம் நடிச்சிருக்காரு அப்படி இப்படின்னா இம்மிடியட்டாக அவர் அவருடைய லெட்டர் போடல. ஒரு இது அந்த பாரம்பரியம் இவருக்கு இருக்கிறதுனால எனக்கு ஒரு வகையில் ஒரு லெட்டர் அனுப்பிச்சார். என்ன நாயகன் படம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அவர் கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி அவர் கூட பக்கத்துலேயே நின்று பார்க்குறதே ஒரு கஷ்டம் தானே, வேலை செய்கிறது ரெண்டாவது விடுங்க. அதனால் அவருக்கு நல்லா தெரியும் நம்ம பட்ட கஷ்டம், நம்ம மனநிலை என்ன இருக்கும் அவர் நல்லா தெரியும். அதனால் அப்போவே அந்த படத்தில் முடித்து அவருக்கு ஒரு நேஷ்னல் அவார்டு அந்த படத்துக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அவருக்கு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த அடுத்த செகண்டு எனக்கு என் வீட்டில் எனக்கு ஒரு லெட்டர் இருக்குது வருது. அது அவருடைய சொந்த லெட்டர் பேடில் அவர் கைப்பட அவர் எழுதினார், மை டியர் சலீம், இட் இஸ் அவர் அவார்டு, ஹோப் யூ நோ அண்ட் ட்ரீட் இட் தட் வே, லவ்விங் கமல் ஹாசன் போட்டு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சார். எனக்கு அப்படி அனுப்பணும்னு அவசியமே கிடையாது, எப்போ நல்லா நடிச்சு நல்லா கஷ்டப்பட்டோம் அதனால நமக்கு இந்த ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு, இது அதெல்லாம் சொல்லியிருக்கலாம் நேரடியாக. ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக அது ஒரு நன்றி கடனாக இருக்கணுங்கிறதுனால ஒரு அவார்டு மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் போட அனுப்பிச்சார். ரொம்ப கிரேட், அது அவருக்கு கிடைச்ச நேஷ்னல் அவார்டுக்கு ஈக்குவல் தான் எனக்கு இந்த லெட்டர். அப்போது அந்த படம் முடிஞ்சதும் மொட்டை அடிச்சிட்டாரா? மொட்டை அடிச்சு தான் ஆகணும், இங்கெங்கெல்லாம் பேச்சு பேச்சாக இருக்குல்ல. இங்கே முடியும் போதே மொட்டை அடிச்சுட்டு தொப்பி வச்சுட்டு அமெரிக்கா போயிட்டார். போய் அங்கேருந்து ஒரு சின்ன முடி வளரும்போது அந்த ஸ்டேஜில் தான் திருப்பி வந்தார். திருப்பி வந்து அந்த முடியில் ஸ்டார்ட் பண்ண படம் தான் சத்யா. அதுக்கு அந்த கெட்டப்பை யூஸ் பண்ணிக்கிட்டார். எனக்கும் அந்த படம் தான், நான் அதில் சீப் மேக்கப் மேன், அதில் ஒரு நல்ல ஒரு வேஷம் பண்ணியிருப்பேன் நான் கமல் சார் கூட. த்ரூ அவுட்டாக ஒரு ஏழு எட்டு சீன் அவரோட ஒரு ஆட்டோ ரிக்ஷா கேரக்டர், அதில் என் பேர் கூட சலீம் தான்.
கூட நடிச்சிருப்பேன். நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கும் நடிக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னதும் என் ஆசையை நிறைவேற்றி வச்சார் சார். சூப்பர் சார். அப்புறம் இன்னொரு ஹைலைட்டான படம் அபூர்வ சகோதரர்கள். அந்த படத்தை இப்போ கூட டிவியில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த படத்தோட ஹைலைட்டே அந்த குள்ளன் கெட்டப் தான். அந்த குள்ளன் வேஷத்தை சார் எப்படி பண்ணியிருப்பார்னு சமூக வலைதளங்களில் பலரும் பலவிதமாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் உண்மைத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அந்த ரகசியத்தை சொல்லுங்கள் சார். இந்த ரகசியம் வந்து ஒரு ரகசியமாகவே இன்னைக்கு வரைக்கும் திரைப்பட துறையில் இருக்கு. 88 89 இருக்கும், 89 தான் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் இப்போ மாதிரி ஒரு பெரிய டெக்னாலஜிகள்லாம் கிடையாது. மேனுவலாக பண்ணது, அவுட்டோர் ஸ்டுடியோக்குள்ளே எடுத்தது இல்லை, அவுட்டோரில் எடுப்பாங்க. அவுட்டோரில் ரெண்டு கமல், ஒரு பெரிய கமல், ஒரு சின்ன கமல், ஒரு கமல் எடுத்துட்டு இன்னொரு கமலுக்கு சேஞ்ச் ஆகும்போது இன்டோரில் ஈஸியாக லைட்டாக பண்ணிடலாம். அவுட்டோரில் உங்களுக்கு லைட் சேஞ்ச் ஆகும், காகம் பறக்கும், மேகம் வரும், ரொம்ப சிரமம். அந்த மாதிரி ஒரு இதில் பரிசை நடத்தியிருக்காரு சொந்த பணத்தில். ஒரு எல்லாமே ஒரு மேஜிக் தானே சார். இப்படி ஒரு மேக்கப்பு மொத்தத்தில் ஒரு உருவம் வந்து நிற்கும் போது மேக்கப்னு சொல்லுவாங்க. அது எங்களுடைய தொழிலுக்கு கிடைச்ச ஒரு பெருமை. உண்மைதான். ஆனால் அந்த ரகசியத்தை நீங்கள் இப்போ சொல்கிறதுக்கு விரும்பலைன்னு எனக்கு தோணுது. ஓகே சார், நான் இன்னொரு நாள் கேட்பேன். அப்போது நீங்கள் கட்டாயம் அந்த ரகசியத்தை சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக சார். நீங்கள் கமல் சார் கூட நிறைய ஃபாரின் டூர் போயிருப்பீங்க. முதல் வெளிநாட்டு பயணம் அனுபவம் எப்படி இருந்தது? எனக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்ததே அவர் தான். இன்னைக்கு என்னுடைய முதல் பாஸ்போர்ட். ஆண்டு முன்னியத்தில் 4 பாஸ்போர்ட் ஃபுல்லாக ஆயாச்சு. இருந்தாலும் முதல் பாஸ்போர்ட்டினுடைய அட்ரஸ் வந்து அவருடைய ஆஃபீஸ், 172 எல்டாம்ஸ் ரோட், ஆழ்வார்பேட்டை. அப்படி தான் இருக்குது இப்போவே. 1985 ஜப்பானில் கல்யாண ராமன் ஒரு படத்துக்காக முதல்ல நான் ஃபாரின் போனது ஜப்பான் தான். அது கமல் சார் கூட போகிறோம். ஓ, எக்ஸ்ட்ராடினரி. முதல்ல கம்பெனியில் என்ன கொண்டு போகிறதா ஐடியாவே கிடையாது. அது கமல் சார் மாதிரி ஃபாரினில் ஷூட்டிங் இருக்குது, அங்கே போய் ஏதாவது தேவையில்லாமல் அது இதை நான் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாது, எல்லாமே ஜாக்கிரதையாக எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு சார் எடுத்து பேக் பண்ணி உங்கள்கிட்ட தரணுமா அப்படின்னு? என்ன என்ன விளையாடுறீங்களா? இப்போ நீங்கள் எல்லாம் உங்களுடைய பொருள் எல்லாம் இப்போ நான் எடுத்துகிட்டு போகணுமா? நீங்கள் என்ன சௌரியமாக முதலாளி மாதிரி வீட்டில் உட்காந்துருப்பீங்களான்னாரு. இல்லை சார், எனக்கு புரியல சார். ஃபாரின் போகிறேன், அடுத்த வாரம் அங்கே ஷூட்டிங்கு, அது எல்லா பொருளும் எடுத்து வைங்க, அங்கே போய் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு முன்கூட்டி சொல்கிறேன் அப்படின்னாரு. கரெக்டு தான் சார், அதுக்கு நான் வரல இல்லை சார் அப்படின்னு. என்ன நீங்கள் வரலன்னு அவருடைய ஃபேஸ் மாறிடுச்சு. இல்லை சார், கம்பெனியில் நான் வரலையே, கம்பெனியோட சீஃப் மேக்கப் மேன் நம்ம குரு எல் முத்தப்பா தான் வராரு, நான் வரல சார் அப்படின்னு. ஏன் நீங்களாம் முடிவு பண்ணதா அவங்களா வேண்டாம்னு சொன்னாங்க. இல்லை சார், ஆரம்பத்துலேருந்தே என்ன யாருமே காண்டாக்ட் பண்ணல, என்கிட்ட எதுவும் சொல்லலை. அதுவும் ஜப்பான்லாம் சார், எங்கே சார் ஜப்பானில் நம்ம போக முடியுமான்னொன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னுடைய கூட வேலை செய்கிறவன் என் மேக்கப் மேன் என்னுடைய ஷூட்டிங்காக போகிறோம், அவன்கிட்ட சொன்னாமல் இருந்ததே முத தப்பு. அப்புறம் என்ன என்னுடைய வியூபாயிண்டில் அவர் சிந்திச்சு பார்த்தார், ஜப்பான்லாம் நம்ம போக முடியுமாங்கிற ஒரு அசட்டு தன்மையில் இருக்கான, இவனை கூட்டிகிட்டு போகணுமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. சரி, நான் பேசிக்கிறேன்னு சொல்லி இம்மிடியட்டாக பஞ்சு அருணாச்சலம் சாரை கூப்பிட்டு, எஸ்பி முத்துராமன் சாரையெல்லாம் கூப்பிட்டு, என்னுடைய படம், என்னுடைய மேக்கப் மேன், என் கூட இருக்கிறவனை விட்டுட்டு எனக்கு மட்டும் நீங்கள் எங்கிட்ட சொல்லாமல் டிக்கெட் போடனா அது என்ன நியாயம் எனக்கு புரியலையே, ரொம்ப ஃபைட் பண்ணார் சார். அப்போ தான் என் மேலே அவர் என்னதான் திட்டினாலும் இந்த மாதிரி நேரத்தில் என் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறாருங்கிறது என்னால் உணர முடிஞ்சுது. எப்படி கடைசி அவங்க இல்லை சார், நாங்கள் எப்படி எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடும் சார், சாரி சார்னு சொல்லி ப்ரொடியூசர் எல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்டு எடுத்து கடைசி என்கிட்ட பேசியாச்சு. போய் பாஸ்போர்ட்டை கொண்டு போய் கொடுத்து அந்த அதில் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, தாமஸ் குக்கு அங்கே எங்கெல்லாம் போகணும், எங்கள் இமிக்ரேஷன் செக்கப்லாம் இருக்குது, போங்க அந்த வேலையை பாருங்கள், நாளைக்கு ஆஃபீஸுக்கு ஒன்றும் வர வேண்டாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது சார். எப்படி இருக்கும், வேற எவனா இருந்தால் கையில் துப்பாக்கி இருந்தால் ஷூட் பண்ணியிருப்போம், ஏன்னா இப்படி தெரிஞ்சிருந்தால் அவர் பேசியிருக்கவே மாட்டார். இவ்வளவு பேசி அவரை ஒரு மடைய மாதிரி ஆக்கிட்டேனேங்கிற ஒரு. அப்போ என்னென்னா 6 மாதத்துக்கு மேலே அவன் முன்னாடியெல்லாம் அந்த டைமில் பாஸ்போர்ட் எடுக்கிறது. கமல் சார் என்ன பண்ணார், யாரை கூப்பிட்டாரோ என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் டே சார் வந்துச்சு பாருங்க, ஏபிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு பரபர பரபரான ஒரு 6-7 கார் வருது. எங்கே வரீங்க, கமல் சார் மேக்கப் மேனை பார்க்க போகிறோம், கமல் சார் வர சொன்னார் சொல்லி கேட்லேருந்து ஒரு ஆள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து வராரு, ஒரு ஆள் ப்ரொடியூசர் சைட்லேருந்து வராரு, ஒரு சைடில் ஃபோட்டோகிராஃபர் வர்றாங்க, ஒரு இன்னொரு தார் அங்கே டிராவல் ஏஜென்சிலேருந்து ஆள், இப்படி எல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸர் வரல. ஏ அதெல்லாம் அப்புறம் பாஸ்போர்ட்டுக்கு அப்புறம் சார், இது எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு சொல்கிறதே வெக்கமாக இருக்குது. இவ்வளோ தூரம் ஒரு சீரியஸ் மேட்டர் நான் எவ்வளோ காமெடியாக வச்சுருந்தேங்கிறது எனக்கு. அப்புறம் கையெழுத்து போடுறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அது பண்ணுறாங்க. 5வது நாள் பாஸ்போர்ட் என் கையில் வந்தாச்சு சார், நம்ப மாட்டீங்க. ரொம்ப ஆச்சரியம், கமல் சாருடைய ஒரு பவர் அது. 5வது நாள் என் கையில் பாஸ்போர்ட் வந்தாச்சு, 6வது நாள் புறப்பட்டாச்சு, 7வது நாள் ஜப்பான் சீல் அடித்தாச்சு. பாஸ்போர்ட் இஷ்யூவான 7வது நாள் நான் ஜப்பானில் இருக்கிறேன், நாரிட்டா ஏர்போர்ட்டில் சீல் அடித்தாச்சு. இப்போ கூட அந்த பாஸ்போர்ட்டில் தெரியும், இஷ்யூ டேட்டில் இருந்து 1 வீக் தான் ஜப்பான் சீல் அடிச்சிருக்கு. அது அப்படி என்னுடைய பயணம் தொடங்கிச்சு. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 20 கண்ட்ரி கிட்ட நான் சுற்றிருக்கேன். அதெல்லாம் முடியுமா சார்? நீங்கள் ஹிந்தி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா?
நிறைய பண்ணியிருக்கிறேன். நான் கமல் சாரோட பர்சனல் மேக்கப் பண்ணா இருக்கும்போது ஹிந்தி படம் பண்ணாமல் இருக்க முடியுமா? பண்ணியிருக்கிறேன் நான். அதுக்குல்ல அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு பெரிய நடிகர் கூட. அமிதாப் பச்சன் மாதிரி இல்லை, அமிதாப் பச்சனோடய படம் பண்ணியிருக்கிறேன் நான். அப்படியா சார்? ஆ, அது நம்ம டி ராமராவ் ஒரு படம் டைரக்ட் பண்ணார், லக்ஷ்மி ப்ரொடக்ஷன் பெரிய கம்பெனி. அந்த படம் கூட ஒரு ஏகதேசம் முக்கால் வாசி எடுத்துட்டு ஏதோ என்ன காரணத்தினாலும் தெரியல ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்போது எனக்கு ரொம்ப வருத்தம், அமிதாப் பச்சனோட இப்படி ஒரு படம் பண்ணி அது வராமல் போயிடுச்சேங்கிற ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது இம்மிடியட்டாக எஸ் ராமநாதன் ப்ரொடக்ஷனில் பிரயாக்ராஜுங்கிற ஒரு டைரக்டரோட ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் நம்ம கமல் சார் தான் ஹீரோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், கமல் சார் ரெண்டு பேரும் ஓகே, நமக்கு திருப்பி அந்த வாய்ப்பு வந்துச்சுன்னு சந்தோஷமாக அந்த படம் ஒர்க் பண்ணி அது படம் முடிகிற நேரம் திருப்பியும் ஒரு சர்ப்ரைஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அதில் அப்படி மூணு பெரிய ஸ்டார் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த ஒரு படம் நான் பண்ணியிருக்கிறேன். கிரஃப்தார்னு பேர் அந்த படத்தோட பேர். படம் நல்லா 250 days ஓடிச்சு. அந்த படத்தில் ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கா சார்? அமிதாப் பச்சன் கமல் சாருமா பெங்களூர் ஜெயிலில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சார். அதில் வந்து ஒரு நீ ரெண்டு மூணு நாளில் அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்த ஒரு கண்டெம் செல்லில் ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு கடைசி ஆசையாக கமல் சாரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஜெயிலர்கிட்ட சொல்லி ஜெயிலர் வந்து சார் உங்களை கண்டெம் செல்லில் ஒரு கைதி ஒருத்தன் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறான், பாவம் அவன் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். சரி ஓகே சார் சொல்லி இவர் போய் பிரேக்கில் போய் பார்த்தார். நானும் தான் கூட போனேன். பார்த்தா நல்லா இருந்தான். அப்போது சார் ஒரு மாதிரியாக சின்ன பையனாக இருக்கிறான், இவன் சாக போகிறானேங்கிற ஒரு இதில் ஒரு எல்லாம் கலந்த ஒரு மாதிரியான சோகம் அது. அப்போது இவர் கேட்டார், ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் கோபத்தை அடக்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணிவிட்டு சாகிற நிலைமைக்கு வந்துட்டிங்களே, இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஏதோ இவர் கேட்டார். அப்போ வந்து நான் இல்லை சார், அது பெரிய கதை சார், தயவுசெய்து உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சாச்சுன்னா இந்த தூக்கு தண்டனையை கொஞ்சம் சீக்கிரமாக நிறைவேற்ற சொல்லுங்கள், நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கிறேன் சார். இப்போ இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க கேட்கும்போது தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் லவ் பண்ணோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம், அவங்க பெரிய இடத்துல உள்ள பொண்ணு எங்களை வாழ விடலை, அப்புறம் நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியாமல் ஓடிடலாங்கிற முடிவுக்கு வந்து கடைசி ரெண்டு பேரும் எங்கேயோ போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு ரெண்டு பேரும் கத்தி வச்சு பேசி ஜாலியாக இருந்துட்டு 1, 2, 3 சொல்லி கத்தி வச்சு ரெண்டு பேரும் கட் பண்ணும்போது இவர் கட் பண்ணிட்டாரா அந்த பொண்ணு, எதுக்கு நான் இவனை சாகடிக்கணும் என்னுடைய லவர் ஆச்சுங்கிற மாதிரி கடைசி நிமிஷம் கூட என்னை காப்பாற்றிட்டேன் சார், நான் அவ்வளோ கருத்தத்து கொண்டது மாதிரி ஒரு கேஸ் ஆகி போச்சு, பாவி இந்த மாதிரி பண்ணிட்டால நானும் செத்துருக்கணும்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்ட உடனே இவர் கண் கலங்கிடுச்சு. இது ஏதோ ஒரு மைண்டில் அவருக்கு ஏதோ சாருக்கு ஒரு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ பாலச்சந்திர சார்கிட்ட சொல்லி தான் இந்த ஒரு போர்ஷன் தான் புன்னகை மன்னனில் வந்ததுன்னு யார்ட்டையோ சொல்லிகிட்டு இருந்தது எனக்கு இதை கேள்விப்பட்டேன் நான். புன்னகை மன்னன் கதையினுடைய ஆரம்பம் இதுலேருந்து வந்ததாக இருக்கும்னு கூட எனக்கு தோணுது. இதே மாதிரி வேறு ஹைலைட்டான படங்கள் என்னென்ன சார்? எவ்வளோ படங்கள் இருக்குது. செப்பிக்கோள் முத்து என்ன சாதாரண படமா சார்? கே விஸ்வநாத் டைரக்டர், சங்கராபரணம் எடுத்த டைரக்டர் சார். அப்படி ரசித்து 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 அவ்வளோ அழகாக எடுத்தாங்க. ஒரிஜினல் வெர்ஷன் தெலுங்கு தான். செப்பிக்கல் முத்து தமிழ் கமல் சாரோட இது, அது ஒரிஜினல் வந்து சுவாதி முத்தியம். பேசும் படம் பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக அது பேசும் படம்னு பேர் வச்சிருக்கு, அது கமல் சாரோட டைட்டில் தான். பேசும் படம் ஒரிஜினலாக சினிமா பேசாத படம், டைலாக்கே இல்லாமல் ஒரு பரீட்சை முறையில் கமல் சார் முதல் முதல்ல அவர் எடுத்த படம். அது சிங்கிதம் சீனிவாசராவ் தான் டைரக்டர். ஒரிஜினல் தமிழ் இல்லை, ஒரிஜினல் கன்னடம். அது ஸ்ரீங்கார் நாகராஜன் ஒரு ப்ரொடியூசர் கன்னடத்தில் எடுத்த படம், பெங்களூரில் தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணாங்க. தமிழ் வருஷன் அது ஹிந்தி அது இது எல்லாமே கமல் சார் தான். படத்தில் லாங்குவேஜே இல்லை, அது யூனிவர்சல் ஃபிலிம், உலகத்தில் இருக்கிற எந்த மொழியில் வேணும்னாலும் அந்த படம் பார்க்கலாம். அப்படி ஒரு படம், இனிமேல் ஒரு காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு படம் கூட எடுக்கலாமா நினச்சா கூட நடக்காது. பார்த்திபன் மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு இது எடுக்கணும்னு துணிஞ்சால் கூட அது ரொம்ப கஷ்டம். அது நிறைய டெக்னிக்கல் நிறைந்த ஒரு டைலாக் இல்லாத ஒரு படம், மியூசிக் இருக்கும் எல்லாமே இருக்கும். இப்போ அது ஒரு காட்சியில் இருக்கு தூக்கம் வராது, பக்கத்து தியேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அது கேட்டதுக்கு பிறகு தூங்குவார். அப்போ அந்த சவுண்ட் இருக்குது, மிக்சிங் எல்லாமே இருக்கும், டைலாக் இருக்காது. அந்த படம் ஃபுல்லாக எல்லாருக்கும் புரியும். ஒரு ஒரு அருமையான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அருமையான ஒரு ஒரு மேக்கிங் அந்த படம். அதுவே நம்ம வேலை செஞ்சோம் சொல்கிறது வந்து நமக்கெல்லாம் பெருமை. நீங்கள் ஷூட்டிங் நடக்கும்போது கமல் சார் நிறைய ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருக்காருன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அதை பற்றி சொல்லுங்கள். ஷூட்டிங்கில் நடக்கிற விபத்துகள், ஏகப்பட்ட விபத்துகள் கமல் சார் சந்திச்சிருக்கார். இப்போ ஆக்சுவலாக இப்போ புன்னகன் மன்னனில் சார்லி சாப்ளின் வேஷம் போட்டிருப்பார். அவர் மாமாவுக்கு குடும்பம் குடும்பம்னு ஒரு பாட்டு இருக்குது,
அந்த பாட்டில் இவரை ரோப் கட்டி ஒரு ஃபிஷர்மேன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அந்த மகாபலிபுரம் போகிற வழியில் அங்கே தான் ஷூட் பண்ணாங்க. இவர் அப்படியே மேலே இருந்து அப்படி பறந்து கீழே வர்ற மாதிரி ஒரு ஷாட், அதுக்காக இவரை மேலே ஏற்றுறாங்க. மேலே ஏற்றி ரிஹர்சல் முடிஞ்சு ஷாட்டுக்கு முன்னாடி அந்த மேலே ஏற்றும்போது அந்த ரோப் கட் ஆகி கிட்டத்தட்ட மூணாவது மாடி அங்கேருந்து அப்படியே தலை குத்தி கீழே வந்து விழுந்தார். அவ்வளோதான், வேற யா எந்த நடிகனோ வேற யாராக இருந்தாலும் சரி அதோட காலி தான். என்ன அது உலகநாயகன் சரித்திரத்தில் இடம் பெறணும், அவர் இனி நீண்ட காலம் இருந்து பெரிய சாதனைகள்லாம் பண்ணணும் தேவை விதி இருக்குதுங்கும்போது அது எப்படி சாக முடியும்? ஆச்சரியமான விஷயமா அதில் இருந்து அவர் தப்பிச்சார். ஆனால் மயங்கி விழுந்ததெல்லாம் உண்மை தான். நான் உண்டு அப்போ நான் அவரை வண்டியில் தூக்கி போட்டு அவர் காலை தூக்கி தோளை மேலே போட்டு காரைக்குள்ளே இருந்து இங்கேருந்து இம்மிடியேட்டாக மெட்ராஸ் போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவர் அட்மிட் பண்ணுறது வரைக்கும் நான் கூட கொண்டு. அப்போவும் அந்த மயக்கத்தில் அவர் என்ன என்னாச்சு ஒன்றும் இல்லைன்னு என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன், அதுலேருந்து அவர் தப்பிச்சது பெரிய விஷயம். உடம்பெல்லாம் ஃப்ராக்சரோட இனி அது வெளியில் தெரியாமல் அதை வச்சுட்டு ஆக்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்து ஆக்ட் பண்ணுற ஒரு நடிகர் நமது உலக நாயகன் கமல் சார் தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என் கூட இருந்ததுனால எனக்கு நல்லா தெரியும். ஒரு கை கீழே வந்து இது பார்த்துருக்குறேன், அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவார். அதை விட கொடுமை ஃப்ளைட்டில் இருந்து நாங்கள் அதை தப்பிச்சிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? சத்யா மூவிஸில் காதல் பரிசுன்னு ஒரு ஷூட்டிங் பண்ணுறாங்க, அதனுடைய கிளைமாக்ஸ் ஃப்ளைட்டு பாம்பேயில் நடக்குது. அப்போ அங்கே எல்லா செட்டப்பும் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. லாஸ்ட்டு டைரக்டரு கமல் சாரும் போனோம். இப்போ நான் கமல் சார் டைரக்டர் ஜெகநாதன் சார், ஜெகநாதன் சார் தெரியுமா உங்களுக்கு? பெரிய டைரக்டர், இதே கனியெல்லாம் எடுத்த ஒரு எம்ஜிஆர் வச்சு பெரிய டைரக்டர். நாங்கள் மூணு பேரும் போகிறோம். இப்போ நானும் ஜெகநாதன் சாரும் எக்கனாமிக் கிளாஸில் உட்காந்துருக்கோம், கமல் சார் எக்ஸிகூட்டிவ் கிளாஸில் உட்காந்துருக்கார். ஃப்ளைட் ரன்வேல எங்களை கொண்டு வந்து விட்ட வண்டி சாரோட கார் போயிருச்சு. நாங்கள் போர்டிங் கார்டு எடுத்ததுமே அவங்க வண்டி போயிருச்சு. சென்னை ஏர்போர்ட்டா? நான் இது நடக்குது சென்னை ஏர்போர்ட்டில். இப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு புறப்படுது. மீனம்பாக்கத்தில் இருந்து திரிசூலம் போய் திரிசூலத்தில் இருந்து அப்படியே டேர்ன் ஆகி இங்கே சென்ட் தாமஸ் மவுண்டு அந்த ஏரியாவுக்கு வருது. இவங்க ரன்வேல ஃபுல் ஸ்பீடில் பாதி தூரம் தாண்டி டேக் அப் ஆகும்போது ஃப்ரண்ட் ஃப்ளைட் இப்படி மேலே போகுது, பேக் வீல் வரல. அது இருக்கிற ஏரியா முக்கால்வாசி ஏரியா முடிஞ்சு போச்சு, இங்கே கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஃப்ளைட்டு இப்படி 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 ஆடுதுங்க. உள்ளே இருக்கிற எங்களுக்கெல்லாம் அவ்வளோதான், என்ன எங்கள் எப்படி வாழ்க்கையினுடைய எண்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் பின்னாடி இருந்ததுனால சின்ன குலுக்கம்தான். ஃப்ரெண்டில் இருக்கிறார் சார், இப்போ மேலே கீழே எந்த எத்தனை வாட்டி போயிட்டு வந்தாரோ ஆண்டவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு போச்சு நாங்கள் சாக போகிறோம். ஓ, நம்ம சினிமா அது இது எங்களுடைய ஃபியூச்சர் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்படி திருப்பி ஃப்ளைட்டு கீழே விழுந்து அந்த டயரெல்லாம் போய் வெறும் பாடி அப்படி சின்னதாக சுருங்கி எடுத்து அங்கே இங்கே எங்கேயோ போய் நாங்கள்லாம் அப்படியே யோசிச்சுட்ருக்கோம், எப்போ வடிக்க போகுது எப்போ வடிக்க போகுது எப்போ வடிக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு ஒரு நிலைமை. எப்படியோ செயின்ட் தாமஸ் மவுண்டோட ஒரு 40-50 அடிக்கு முன்னாடி சகதியில் போய் அதை அப்படி போய் நின்றுச்சு. ஃப்ளைட் ஃபுல் டேமேஜ், மேலே அந்த டாப்பு எல்லாமே கீழே விழுந்துருச்சு, உள்ளே ஒரே புகை மண்டலம், எதுவுமே தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல, அவ்வளோ மோசமான. எப்போ வேணாலும் வெடிக்கும், 19 டன் பெட்ரோல் இருக்குது பாம்பே போகிறதுக்கு, ஒரு ஸ்பார்க் போதும், உள்ளே புகையெல்லாம் இருக்குது. வண்டி நின்னாச்சு, ஃப்ளைட் நின்னாச்சு, நாங்கள் தற்சமயம் தப்பிச்சிட்டோம், ஆனால் எப்போ வேணாலும் வெடித்தாலும் சாக போகிறோங்கிற ஒரு நிலைமையில தான் எல்லோரும் குதிக்கிறாங்க. அங்கே குதிக்கிறாங்க, இங்கே குதிக்கிறாங்க. அப்புறம் டைரக்டர் ஜெகநாதன் சார் கேட்குறாரு, என்ன செலுமே சார் சாக போகிறோம் சார்னோனா அவர் அப்படியே அப்செட் ஆனவர் தான். எங்களை நாங்கள் எப்படி கீழே விழுந்தோன்னு தெரியல, அநேகமாக எங்களை பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். கீழே வந்தாச்சு சார், ஓடுங்க ஓடுங்க வெடிச்சிரும் சொல்லி எல்லாரும் ஓடுறாங்க. ஆனால் நான் ஓடலை. கமல் சார் என்னாச்சு? நான் அந்த பக்கம் ஓடுறேன் இந்த பக்கம் ஓடுறேன் சார், ஒரே புகை மண்டலம், பயங்கர ஒரு இங்கிலீஷ் படத்தோடைய கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ. அப்புறம் என்னாச்சு? அந்த கூட்டத்தில் கமல் சார் போகலை, அவர் நினச்சிருந்தா ஓடி இருக்கலாம், போகலை சார். என்ன தேடுறாரு சார், எங்களை தேடுறாரு சார், அங்கே எங்கேயும் ஓடுறாரு. அதை சார்னு கத்துனோன்னே, ஏய் ஒன்றை தான் தேடிட்டு இருக்கான் வான்னு சொல்லி அப்படியே அணைச்சார் சார். அணைச்சி வாங்க நின்று நிற்கக்கூடாது ஓடிக்கலாம் சொல்லி கிட்டத்தட்ட அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் 2 கிலோமீட்டர் மேலே இருக்கும் சார். அப்படியே தர 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 தரான்னு இழுத்து கொண்டு வந்துட்டார். ஃப்ளைட்டு இனி வெடிக்காது, தப்பிச்சிட்டோங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அப்புறம் அங்கே உள்ள கேன்டீனில் போய் ஆளுக்கு ஒரு காஃபி, சிவப்பிரியா மேடம் கூட உண்டு, அவங்க ஏதோ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சிவப்பிரியா மேடம், நான், கமல் சார், 4 பேரும் வாங்கி சாப்பிட்டுட்டு நார்மலுக்கு வந்தாச்சு. தப்பிச்சிட்டோங்கிற ஒரு நார்மலுக்கு வந்துட்டோம். அந்த ஃப்ளைட்டு ஒரு 1 மந்த் வரைக்கும் அங்கேயே டேமேஜ் ஆகி கிடந்தது. ஒரு பெரிய வெளியில் வந்தோம் சார், வெளியில் வந்தாச்சுன்னா அங்கே ஏர்போர்ட் டாக்ஸியில் தான் போகணும்.
அப்போ நாங்கள் போயிருந்தோம், எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு டாக்ஸி வந்துச்சு, அது பழைய டாக்ஸி, அங்கே அது வந்து நின்றுச்சு. சரி ஏறிட்டோம் சார். அவன் லைஃப்பில் இப்படி ஒரு விஐபி அவன் முத முதல்ல தான் பார்க்குறான். அவனுக்கு சார் நீங்களும் இருந்தீங்களா, என்ன சவுண்டு கேட்டுது சார், இது எப்படி சார் பிழைச்சிங்க சார் அவனு சொல்லி வண்டியில் ஏறி, சரி 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 அது அப்புறம் பேசலாம், முதல்ல வண்டி விடு. வண்டி அவன் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வண்டியை கொண்டு போய் நேராக அந்த ஒரு சின்ன ஒரு போஸ்ட் இருந்த அதில் கொண்டு போய் ஒரு இடி அடிச்சிட்டான் சார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், கமல் சார் ஃபேஸ் அப்படியே மாறுது. இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் இருந்து தப்பி வந்து இதே மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ஒரு டங்கன் காருக்குள்ளே அதே காம்பவுண்டுக்குள்ளே ஒரு போஸ்ட்டில் இடித்து ஏதாவது செத்து கற்று போனால் என்ன ஆகும் சார், யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய சீரியஸாக ஒரு செகண்டில் அப்படியே மாறி காமெடியாக மாறிடுச்சு. யோ பார்த்து ஓட்டியா, ஃப்ளைட்டில் செத்துருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் மரியாதை கிடச்சிருக்குன்னு ஒரு டைலாக். எப்படி அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஃபுல்லாக ஒரு காமெடியாக போச்சு. அப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆச்சு, அந்த விஷயத்த நடந்தது பிறகு ரிலாக்ஸ் ஆச்சு. சரி நேராக கொண்டு போய் சாரை இறக்கி விட்டுட்டு நேராக நாங்கள் கொண்டு டைரக்டர் அவர் அந்த டைரக்டர்ஸ் காலனியில் அவர் வீடு இருக்குது அங்கே கொண்டு இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு அவரால் யூகிக்க முடியுது. அதுக்கப்புறம் தான் அவர் அழுதார் டைரக்டர் சார். அது வரைக்கும் அப்படியே கல் மாதிரி இருந்தார். இப்போ மறக்க முடியாத அனுபவம் சார் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட். உங்கள் மேரேஜை பற்றி சொல்லுங்கள் சார். சாணக்கியன் படம் கமல் சார் கூட பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்போ அவர் தான் கையிலிருந்து பணம் தந்து ஷூட்டிங் முடிஞ்சு திருவனந்தபுரத்துலேருந்து நான் சென்னைக்கு போகிறேன், நீங்கள் அப்படி என்னுடைய சொந்த ஊர் நாகர்கோவில் தான், நீங்கள் அங்கே போய் இந்த நிச்சயதார்த்தம்லாம் பண்ணி பொண்ணையெல்லாம் பார்த்து நல்லபடியாக முடிச்சுட்டு நீங்கள் அங்கே வந்து சேரணும்னு எனக்கு செலவுக்கு பணம் தந்ததே அவர் தான். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கமல் சார் உங்கள் மேலே நிறையா அக்கறை வச்சுருந்தார்னு தெரியுது. அப்படிப்பட்டவரை நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் விட்டுட்டு போயிட்டீங்க, என்ன காரணம்னு சொல்ல முடியுமா சார்? இந்த இவ்வளவு பெரிய ஒரு மனிதனை இப்போ பார்க்குறது, ஒரு பேசுகிறதோ, அவர்கிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதோ இவ்வளோ கஷ்டமான ஒரு நிலைமையில் எல்லாருக்கும் தெரியும். அந்த சூழ்நிலையில் என்னை வந்து ஒரு சகோதரனா கூட ஒரு சக தொழிலாளியாக என்னுடைய அட்வைசராக அவருடைய சாப்பிட்ற மருந்துகள் அவருடைய ஆகாரங்கள் நானே அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுப்பேன். அப்படி என்ன ஒரு நம்பிக்கையாக வச்சு என் கூடவே கொண்டு நடந்து டைட்டிலில் சலீம் போட்டு பிராக்கெட்டில் கமல்ஹாசன் போடுற அளவுக்கு கூட்டிகிட்டு நடந்த ஒரு மனிதனை வேலையே வேண்டாம்னு நான் வந்திருக்கேங்கிறது ஒரு காலகட்டம் வந்துச்சு எனக்கு வேண்டாம்னு. ஒரு அது என்னுடைய போதாத நேரம் கூட இருக்கலாம், அல்லது நீ வருங்காலத்தை பற்றி நான் வந்து அதிகமாக யோசிக்காமல் நீ செய்கிறது சரிதானா தப்புதானான்னு கூட யோசிக்க தெரியாத ஒரு அதையெல்லாம் ஒரு அதாவது ஏதாவது ஒரு நல்ல ஒரு நேரத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு சனியை வந்து உள்ள பூர்வான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என் லைஃப்பில் எனக்கு என் மனசில் அப்படி தோணி இருக்கலாம். ஏதோ அந்த ஒரு காலகட்டத்தில் அவர் விட்டு பிரியணுங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. அவசரப்பட்டீங்க? அவசர முடிவுன்னு தான் சொல்லணும், அது எனக்கு போதாத நேரம் அவ்வளோதான். இல்லைன்னா என் நிலைமையே வேறு, என்னை அவர் வச்சிருக்கிற நிலைமை வேறு, ஏன்னா அந்த அளவுக்கு அவரை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. என்ன அவ்வளோ இது எல்லாம் ஒன்றுமே இல்லை சார், இவ்வளவோ இருக்குது சார். அதாவது ஹார்ட்டு டச் ஆகிற மாதிரி இவ்வளவோ மேட்டர் இருக்குது, அதை நான் உங்களுக்கு இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். அதெல்லாம் சொன்னால் பெருசாக போயிட்டுருக்கும். உண்மையான ஒரு அவருடைய ஹார்ட் என்ன, அவருக்கும் எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, எந்த வகையில் அவர் எனக்கு சில நேரங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அதெல்லாம் எனக்கு மட்டும் தெரியும். அதை நான் சொன்னால் கூட அதை அவர் விரும்ப மாட்டார், இதெல்லாம் ஏயா வெளியில் போய் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு கேட்பார். அவ்வளவு ஒரு 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 நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. ஆனால் அவரை விட்டு வந்தது என்னுடைய போதாத நேரம் தான், வேறு வழி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது சார். ஏதோ ஒரு காரணத்துக்காக கமல்ஹாசன் சார்கிட்ட இருந்து விலகி வந்துட்டீங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மற்ற படங்களில் வேலை செய்கிறதுக்கு உடனே வாய்ப்பு கிடைச்சதா? பெரிய இடத்துல வேலை செஞ்சுட்டு நம்ம வெளியில் வரும்போது ரொம்ப கஷ்டம். எந்த யார்கிட்ட போய் வேலை செய்வோம், கமல் சார்கிட்ட வேலை செஞ்சுட்டு நான் யார்கிட்ட போய் வேலை செய்ய முடியும், யோசிச்சு பாருங்கள். ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும்போது தான் திருப்பியும் கொஞ்சம் மலையாள படங்கள் அது இதெல்லாம் போய் பண்ணி அப்படி இண்டிபெண்ட்டாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் இந்திரன் சந்திரன் படம் தான் அவரோட லாஸ்ட்டாக நான் பண்ண படம். அதில் ஒரு மேயர் கெட்ட பொண்ணு இருக்குது, மேயர் வந்து நல்ல ஆஜானு பகவான உடம்பும் ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப் அந்த கெட்டப். அதே மாதிரி ஒரு உருவ அமைப்பில் மோகன்லாலுக்கு ஒரு மலையாள படம் டைரக்டர் பத்ரன் பிளான் பண்ணுறாரு, அங்கிள் பன் பேர் அந்த படம். அப்போ அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் நடந்திருக்கு, இவரை தனியாக கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு மேக்கப் தெரிஞ்ச ஆள், இந்த மாதிரி உருவ அமைப்புகள் பண்ணி ஒரு மேக்கப் பண்ணணும், படம் முடியுது வரைக்கும் அவர் கூடவே இருக்கணும், வேறு யாரையுமே பார்க்க வேண்டாம், அவரை மட்டும் கவனிக்கணும்,
அப்படி ஒரு ஆள் வேணுமேனு தேடிட்டு இருக்கும்போது தான் என்னுடைய குடும்ப நண்பர் என்னுடைய சொந்தக்கார ஒருத்தர் அங்கே அந்த சுப்ரியா ஃபிலிம்ஸில் இருக்கார். என் ஒய்ஃபோட தாய்மாமன் தாகாங்கிறவர், அவர் வந்து அந்த கம்பெனியில் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி அந்த படம் பண்ணது கமல் சார் கூட இருந்தவர் என்னுடைய தம்பி தான் சலீம். அவர் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கார், மலையாள படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம கூப்பிட்டார், கண்டிப்பாக வருவார். எனக்கு அப்படி அழைப்பு வந்துச்சு. உடனே போய் பார்த்தீங்களா? மோகன்லால் சாரை யாருக்கு பிடிக்காது? இந்தியாவில் கமல் சாரை விட்டால் அடுத்து பிடிக்கிறது மோகன்லாலாக தான் இருக்கும். அப்போ எனக்கு எப்படி ஒரு லிங்க் வருது பாருங்கள். அப்போது நான் தெலுங்கு படம் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சாய்குமார் சார் அவங்க பெரிய ஹீரோ, அவரோட படம்லாம் நான் பர்சனலாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போது அவர்கிட்ட, சார் ஒரு படம் மலையாள படம் இருக்குது, மோகன்லால் சார் ஹீரோ, நான் பண்ண படம் தான், சும்மா ஒரு போய் சொல்லிட்டேன், அவனுடைய கொஞ்சம் கண்டினியூட்டியெல்லாம் மிஸ் ஆகுது, நான் போய் முடிச்சு கொடுத்துட்டு நான் திருப்பி வரேன் சார் சொல்லி அவர்கிட்ட வந்து நான் வெளியில் வந்தேன். இல்லைன்னா இப்போ தெலுங்கில் யார் ரூட்டு வேறு மாதிரி போயிருக்கும். அங்கேருந்து லால் சாருக்கு நான் வந்து ஆக்சுவலாக அந்த ஒரே ஒரு படத்துக்கு தான். படம் நல்லபடியாக முடிஞ்சுது. அடுத்த படம் இனி நம்ம இஷ்டத்துக்கு திருப்பியும் வேலை பார்க்க வேண்டியதான். லால் சாரோட ஒர்க் பண்ண பெரிய அனுபவங்களை அப்படி ஆசை போட்டுட்டு. அபூர்வ சகோதரர்கள் அப்பு ரகசியத்தை சொல்லவே இல்லை, இந்த அங்கிள் பெண் ரகசியத்தையாவது சொல்லுங்கள் சார். அங்கிள் பெண் வந்து அவர் உடம்பு தான் பெருசே தவிர இவர மாதிரி ஒரு குள்ள நாகலையே உடம்பு ஒன்று நிறைய உள்ள பேடிகள்லாம் வைக்கலாம் அவர் வயரில். அவங்களுக்கு ஆர்ட் டைரக்டர் நம்ம சாபு சிறில் தான். நான் சாபு சிறில் தான் அதுக்கு ஒரு 90% அவர் தான் அதனுடைய உழைப்பு. அவர் எல்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு, நாங்கள் தான் அதை மெயின்டைன் பண்ணது. இந்திரன் சந்திரன் படத்தில் அவருக்கு ஃபேஸில் நிறைய மாற்றங்கள் வரும். இந்த மாற்றங்களை எல்லாம் நான் இவருக்கு என்ன பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் நான் நினச்சி வச்சுருந்தேன். ஆனால் மோகன்லால் மாதிரி பார்க்கறதுக்கு தான் அந்த கேரள ஆடியன்ஸ் விரும்புவாங்க. அவருடைய ஃபேஸை மாற்ற பிடிக்காது அவங்களுக்கு. அவர் வந்து அது ஒரு அசட்டத்தனமான ஒரு இன்னசென்ட் சிரி சிரிப்பார், அப்படி ஒரு ஜம்ப் பண்ணுவார், அப்படி இருப்பார் ஹெஷன் சிரிப்பார். இதுதான் அவங்களுக்கு பிடிக்குமே தவிர சீரியஸ் முகனால சீரியஸான ஒரு ஃபேஸை பார்க்க மாட்டாங்க. அதனால அந்த முகத்தில் எதுவும் வேண்டாம், நார்மலான ஒரு மேக்கப்பு. இந்த உருவங்களை இதை மாதிரி பண்ணது அதுக்கு 100% அவங்க சாபு சரியில் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது. அப்படி அந்த படம் ஓகே ஆகி படம் முடிஞ்சுது. சரி, இவ்வளோதான், இங்கே அடுத்த படம் நம்முடைய சொந்த இஷ்டத்தில் பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் கடைசி நேரத்தில் மோகன்லால் சார் என்ன தனியாக கூப்பிட்டு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க பிஹேவியர் பிடிச்சிருக்கு, உங்கள் ஒர்க்கையும் ஸ்டைல் பிடிச்சிருக்கு, அதனால் எனக்கு பர்சனலாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டார். சார், இது எப்படி பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்த மாதிரியாக வந்து நாம் கமல் சாரை விட்டு அடுத்து யார்கிட்ட வேலை செய்யலாம்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறத ஃபில்அப் பண்ணி அதை ஓகே பண்ணவர் இவர் தான். கமல் சாரே அப்ரிசியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆள் பேரை சொல்லணும்னா அதுக்கு மோகன்லால் தான். அது எனக்கு இப்படி ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைச்சிது, அது காட் கிரேஸ் தான். நான் தொழிலினோட ஒரு உண்மையாக இருக்கணும்னு நினச்சதுனால கூட இருக்கலாம். அப்படி அந்த பயணம் 17 வருடங்கள் ஆயிடுச்சு. 17 ஆண்டுகள் அவரோட என் கையை தவிர அவருக்கு முகத்தில் வேற யார் கையும் பட்டதே கிடையாது. அப்படி ஓடிச்சு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணதில் ஹைலைட்டான படங்கள் பற்றி சொல்லுங்க. ஏகப்பட்ட படம் இருக்கு. சதயம் படம் பண்ண எம் டி வாசுதேவன் நாயருடைய ஸ்கிரிப்ட், சிபிமலையில் சாரோட டைரக்ஷன். அதில் இவர் வந்து ஒரு தூக்கு மாட்டி சாகிற மாதிரி ஒரு சீன் வரும் சார். அது ஒரிஜினலாக கண்ணூர் ஜெயிலே ஷூட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தனை தூக்கு போட்ட அதே கயிறு இவர் கழுத்தில் மாட்டி அவன் எப்படி தூக்கில் மாட்டி எப்படி அந்த கிரவுண்டுக்குள்ளே போனானோ அது வரைக்கும் இவர் ஒரிஜினல் ஆக்ட் பண்ணார். இனியும் சொல்ல போனால் அந்த குழிக்குள்ளே இறங்கி பார்த்துட்டு வந்த ஒரு ஆளில் நானும் ஒருத்தன். அந்த குழிக்குள்ளே போயிட்டு வெளியில் உயிரோட வந்தவன் எவனுமே கிடையாது. அப்படி அதில் உயிரோட வந்த ஒரு ஆளில் நானும் ஒருத்தன். அது அந்த படத்தில் ஒரு பெரிய அனுபவம் எனக்கு. நல்ல படம். அப்புறம் சத்யநந்திக்காரோட ரசதந்திரம், அப்புறம் ஐவி சசி டயர் பண்ண தேவாசுரன் ஒரு படம், ரஞ்சித் சாரோட ஸ்கிரிப்ட், ஃபேண்டாஸ்டிக் மூவி சார். அதனுடைய செகண்ட் பார்ட் கூட ராவண பிரபன் ஒன்று எடுத்தாங்க. அது அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரஞ்சித் சார் தான் டைரக்ட் பண்ணார். கேரளாவில் ஆண்டனி பெரும்பாவூர்னு சொன்னால் தெரியாதவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் அவர். என்னுடைய நண்பர்னு சொல்கிறதில நான் பெருமைப்படுறேன். அவர் தான் முதல்ல இவருக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுத்து அவருடைய பேனரில் எடுத்த படம் ராவண பிரபு. அந்த படத்தில் மோகன்லால் சார் அப்பா மகன் ரெண்டு கேரக்டர். இந்த அப்பா வந்து தேவாசுரத்தில் அந்த எண்டில் நீலகண்டன் பேர், மங்களசேரி நீலகண்டன். அந்த கேரக்டர் அவ்வளோ ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் ஆன ஒரு கேரக்டர். அவர் வயசானதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பையன், அப்படி டூயல் கேரக்டர் பண்ணார். எனக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்காக லக்ஸ் ஏஷியானட் அவார்டு கூட எனக்கு கிடச்சிது. அப்புறம் ஸ்படிகம் ஆட்டோமேட்டிக்காக டப் பண்ணி கூட நல்லா ஓடிச்சு. ஒரு பத்ர சார் டைரக்ட் பண்ண படம், சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அப்போ வானப்பிரஸ்தன் ஒரு படம் பண்ணோம் சார், ஃபுல் கதகளி. உலகத்தில் எந்த நடிகனும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படி ஒரு படம். அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பல வேஷங்கள் போட்டு
கதகளி மேக்கப் போடுறதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும்ல சார்? பல மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 100 கிலோ வெயிட் வரும் சார் பாடி ஃபுல்லா. அதை வந்து காலையில ஷூட்டிங் ஆரம்பிச்சு அதை நைட்டு முடியுது வரைக்கும் அப்படியே உட்கார முடியாது, நம்ம மாதிரி ஸ்டூல்ல உட்கார முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி ஸ்டூல் தான் இருக்கும், அதுக்கு மேல இவ்வளவு பெரிய ட்ரெஸ்ஸை மாத்தி வச்சுட்டு அப்படி உட்காரணும், கூட மாதிரி இருக்கும், அது ரொம்ப கஷ்டம். அதுல அப்படி உட்காரணும், குனிய முடியாது, சாஞ்சி இருக்க முடியாது. அதில் பல கேரக்டரும் அவர் பண்ணியிருக்காரு. தலையில் எத்தனையோ கிலோ வெயிட் உள்ள கிரீடம் இருக்கும், அதெல்லாம் மயங்கி கூட விழுந்திருக்காரு. அவர் செட்டில் அவர் ஒருவட்டி மயங்கி விழுந்தார். அது அவ்வளவு அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவர் ஒர்க் பண்ணதுக்கு யாருக்குமே கிடைக்காத பேர் அவருக்கு கிடைச்சது. அப்படி அவர் அதுக்கு ஒத்துழைச்சி அப்படி ஒரு படம் நடித்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால கேரளா ஸ்டேட்டில் இருந்து எனக்கும் ஒரு அவார்டு கிடைச்சிது, அதுக்கும் அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் என்னன்னா அந்த படத்தில் அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சிது. ஷாஜியன் கரோன் டைரக்டர், பெரிய டைரக்டர். எல்லாத்தையும் விட ஹைலைட்னு சொன்னால் இந்த மலையாள மனோரமா வந்து மலையாள மொழிக்காக இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கேரள பிறவி அந்த ஒரு நாளில் இந்த டி கே ராஜீவ்குமாருங்கிறவருடைய டைரக்ஷனில் ஒரு மலையாளத்தில் இதுவரைக்கும் வந்த 100 பிரபலமான நாவல்களில் இருந்து 10 கதாபாத்திரம், அந்த 100 நாவல்லேருந்து 10 கதாபாத்திரத்தை மாற்றி எடுத்து அந்த 10 கதாபாத்திரத்தையும் ஒரே ஒரு நடிகர் 1 மணி நேரம் ஸ்டேஜில், அது மோகன்லால். அப்படி நடிக்கிறதுக்கு கதையாட்டம்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணாங்க. அது எப்படின்னா 1 ஹவர் மோகன்லாலுங்கிற ஒரு நடிகர் ஸ்டேஜில் வருவார், மோகன்லாலாக இருப்பார். அடுத்த செகண்ட் லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகும்போது கேரக்டராக மாறிடுவார், அந்த கேரக்டரில் ஆக்ட் பண்ணுவார் நாடகம். அடுத்த இம்மிடியட் அந்த கேரக்டர் மாறும்போது பேக்கில் ப்ரொஜெக்ஷன் ஓடிட்டு இருக்கும், 10 செகண்ட், அவ்வளோதான். 10 செகண்டில் அடுத்த கேரக்டருடைய இன்ட்ரடக்ஷன் அதில் காட்டும்போது அது ஆஃப் ஆகும்போது அந்த கேரக்டரை நிற்பார். இதில் இல்லை எனக்கு அதில் என்ன பெருமைன்னா ஓப்பனிங்கில் நான் ஸ்டேஜில் போய் நான் தான் முதல் மேக்கப் அவருக்கு போட்டுட்டு போயிடுவேன். அப்படி பார்த்தோன்னா 2 நடிகர் நான் ஒருத்தர், ஆமாம் ஒரு நடிகர் தான் நடித்தார் அந்த ஸ்டேஜில். ஆடியன்ஸுக்கு முன்னாடி தெரிஞ்சதில் ஒரு நடிகனா நானும் கூட உண்டு, முதல்ல நான் தான் இன்ட்ரடக்ஷனில் அவருக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டு போயிடுவேன். அது கூட வித்தின் ஒரு 5 செகண்ட் தான் எனக்கு டைம், அதுக்கு மேலே நான் எடுக்கக்கூடாது டைம். ஒரு அப்படியே ஒரு ஐயராக மாறிடுவார், குடுமையெல்லாம் வச்சு ஷர்ட்லாம் இல்லாமல் ஃபுல்லாக பட்டையெல்லாம் போட்டு ஒரு விபூதி பட்டை போடுறதுக்குள்ள டைம் தான் நமக்கு டைம் இருக்குது. அந்த டைமில் அவரோட மேக்கப் சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அது நேரடியாக பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய விஷயம். எப்படி அவ்வளோ ஸ்பீடில் மேக்கப் பண்ணுவீங்க சார்? ஸ்டேஜில் டைரக்டாக பார்க்கலாம், ஒரு நடிகர் அப்படி கண் முன்னாடியே ஒரு கேரக்டராக எப்படி மாறுறாருங்கிறத ஸ்டேஜில் பார்க்கலாம். அது எப்படி சார் அவ்வளோ சீக்கிரத்தில்? அது நீங்கள் இப்போ நீங்கள் யூடியூப்பில் பாருங்களே தெரியுமே, அது எப்படி மாற்றுறோங்கிற அந்த 1 செகண்ட் தான் நான் வந்து ஸ்டேஜில் இருக்கிறேன். அது எனக்கு பெருமையான ஒரு விஷயம். அதுக்கப்புறமெல்லாம் வெளியில் தான் ஸ்டேஜ், பேக் ஸ்டேஜில் தான் ஒர்க்கு. இந்த டைம்குள்ளே இப்படி மாற முடியுமாங்கிற ஒரு ஆச்சரியம் தான் அதனுடைய சக்ஸஸ். அதில் என்ன விஷயம்னா அந்த டைமிங் 1 செகண்ட் மாறினா கூட எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். 10 விதமான கேரக்டர் அது நான் பண்ணது என்னால் மறக்க முடியாது, அது ஒரு சாதனைன்னு கூட சொல்லலாம். மோகன்லாலுக்கும் கேரளாவுக்கும் கேரளா மொழிக்கும் அவருடைய ஒரு கான்ட்ரிபியூஷனுக்கும் எவ்வளவு பெருமையோ அதே பெருமை அந்த ஒர்க் நான் பண்ணதில் எனக்கு பெருமை, எங்கே வேணாலும் தைரியமாக சொல்லலாம். அது பெரிய விஷயம். கதையாட்டம் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும். எல்லாமே சேஞ்ச் கேரக்டர், வித்தின் செகண்டில் மாறணும். அதுக்கு நார்மலாக நம்ம எவ்வளோ ஸ்பீடில் பண்ணால் கூட அவ்வளோ டைமில் முடிக்க முடியாது. அப்போ அது என்ன டெக்னிக்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி பண்ணியிருப்போம் என்ன ஸ்பீடு அங்கிறது அது ஸ்டேஜில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அது துபாய், பாம்பே, கொச்சின், ட்ரிவாண்ட்ரம் அப்படி இப்படின்னு நிறைய இடங்களில் அது நடந்துச்சு. அது மணிரத்னம் சார் டைரக்ஷனில் மோகன்லால் நடித்த தமிழ் படம் இருவர் வந்து ரொம்ப ஒரு ஃபண்டாஸ்டிக் மூவி சார். அது உடனே ஒரு கமர்ஷியலாக பெரிய ஹிட் இல்லையா இருக்கும் சார், அது இறங்கின காலகட்டம் சரியில்லை, அவ்வளோதான். அருமையான படம், ஒரு டெக்னீஷியன் ஒரு நடிகனாக இருக்கிறவங்கெல்லாம் அந்த படம் அப்படி ஒரு படம் ஒர்க் பண்ணதுக்காக ரொம்ப பெருமைப்படணும். என்னை பொறுத்தவரையில் மோகன்லால் சார் நடித்த பெஸ்ட் படத்தில் ஒரு படம் இருவர். அது வந்து அந்த இருவரில் அவருடைய மோகன்லாலுடைய ஒரு லாஸ்ட் கெட்டப் வந்து எனக்கு இப்படி தான் வேணும், இவர் விக் எல்லாம் வச்சு தான் நடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தார் மோகன்லால் சார். மணிரத்னம் சாருக்கு அதில் அவ்வளோவா ஒரு விருப்பம் இல்லை. அவர் என்கிட்ட சொன்னார், சார் எனக்கு நாயகனில் கமலுக்கு பண்ண அதே மாதிரி எனக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு மணிரத்னம் சார் என்கிட்ட சொன்னார். நான் இதை அப்படியே லால் சார்கிட்ட சொன்னேன், சார் கமல் சாருக்கு நாயகனில் பண்ண வேஷம் அதுவும் நான் தான் பண்ணி விட்டேன், அதே மாதிரி உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு சார். நான் இவர் மலையாளம் இவருக்காக டேட்டுக்காக கியூவில் நிற்கிறாங்க சார், இவர் வந்து என்ன பண்ணுவார், விக் வச்சு நடிக்கலாம், இல்லை சார் விக் வைக்கக்கூடாது, அது மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி என்ன என்ன பண்ணணும், நான் அது மாதிரி ஷேவிங் பண்ணணும், முடிய ஷார்ட் பண்ணணும், பின்னாடி வழக்கத்தில் காணிக்கணும், இதெல்லாம் பண்ணணும் சார். ஐயோ முடியாது அப்படி, இந்த மதுரை
திருமலை நாயக்கர் மகால் ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்கு, பிரகாஷ் ராஜ் எல்லாம் மேக்கப் போட்டாச்சு, இவர் அந்த கெட்டப் மாறணும். ரொம்ப டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு, அவருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் தான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி சார் இப்படி பண்ணலாம், அது நீங்க அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு ரொம்ப அப்ரிசியேட் பண்ணது வந்து இவர் நம்ம சந்தோஷம் சார், கேமராமேன் அவர் தான். சந்தோஷம் சாரும் லால் சாரும் ரொம்ப பெற்று, அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை உண்டு. அப்போ டைரக்டர் இதான் ஆசைப்படுறாரு, லால் நீ தைரியமா பண்ணும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்படி பண்ணாதான் அந்த கேரக்டர் நல்லா வரும், என்ன என்னவா பண்ணி தொலைங்கிற மாதிரி கடைசி உட்கார்ந்தாரு. கோமாளி ஆக்குங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு. அப்படியே அங்கேயே இருந்து லொக்கேஷன்ல இருந்து கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அதே ஸ்டைல்ல நாயகன் ஈக்குவலா நாயகனுக்கு அந்த மாதிரி இருக்கும். இந்த இடம்லாம் ஷேவ் பண்ணி எல்லாம் முடிச்சு அப்படி இருந்த அவரை முடியெல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த இடம்லாம் ஷேவ் பண்ணி பேக்கில் முடி அவ்வளவும் அந்த வழுக்கத்தில் தெரிகிற மாதிரி ஷார்ப் பண்ணி ஹைலைட் மேக்கப்பில் ஹைலைட் கொடுத்து அது ரொம்ப பிடிச்சி அவருக்கு மணிரத்னம் சாருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் ஷார்ட் இவர் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது அந்த டாப் ஆங்கிள் பின்னாடி வச்சு அந்த முடி தெரிகிற மாதிரி தான் அவர் அப்படி எடுத்துருப்பார். உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்தது அவருடைய கான்ட்ரிபியூஷன். அந்த மாதிரி பண்ணது நமக்கு ரொம்ப திருப்தி. நம்ம வேலைக்கு ஒரு ரெண்டு நடிகர்களுக்கு ஒரே மாதிரி மேக்கப் பண்ணி ரெண்டும் நல்ல சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ், அதுலெல்லாம் எனக்கு தெரிய பெருமையான ஒரு விஷயம் தான். சார் பாப்கார்ன் ஒரு படம், பாப்கார்ன் வந்து ஒரு சாதாரண ஒரு அதில் ஒரு பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதில் ஒரு தாடி விக்கு அந்த மாதிரி தான், அதில் ஒரு பெரிய வேலைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவும் ஒர்க் பண்ணியிருக்கோம், அது நம்ம நாசர் சாருக்காக அது கொஞ்சம் ஒளி இருந்தாச்சுன்னா அவருக்கு ஒரு நஷ்டம் இல்லாமல் போயிருந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். லால் சாரை வச்சு படம் பண்ணி அவர் நஷ்டப்பட்டாரேங்கிற ஒரு வருத்தம் தான் அந்த படத்தில், வேற ஒன்றும் இல்லை. மோகன்லாலும் பிரபு சாரும் சேர்ந்து நடித்த சிறைச்சாலை படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? ஆமாம் ஆமாம் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் மோகன்லால் சாரையும் பிரபு சாரையும் ஆதிவாசிங்க அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும்ல, அதில் உண்மையிலேயே ரெண்டு பேரையும் ஆதிவாசிங்க பயங்கரமாக அடிச்சுட்டதா அந்த காலத்தில் பேப்பரில் படிச்சிருக்கேன், அது உண்மையா இல்லை பப்ளிசிட்டிக்காகவா? இல்லை 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 சார், அது உண்மை தான் சார், உண்மை தான் சார். அது கலாபாணி முதல்ல படத்தை பற்றி சொல்கிறேன், அது ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் படம். ஆமாம், சிறைச்சாலைன்னு சிறைச்சாலை ஒரிஜினல் வந்து கலாபாணி தான் அதோடைய பேர், மலையாளம் டைரக்டர், மலையாள குரூப்பு, அதோடைய கேமராமேன் நம்ம இவர் சந்தோஷ் சிவன், நேஷனல் அவார்டு கிடைச்சவருக்கு, டைரக்டர் வந்து பிரியதர்ஷன் சாரு, ப்ரொடியூசர் வந்து இவர் தான் நம்ம மோகன்லால் தான் ப்ரொடியூசரு. அது வந்து ஆண்டமாலில் எடுத்தோம் ஷூட்டிங் சார், அது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம், பீரியட் ஃபிலிம் தான் அது. அந்த காலத்து சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் வீர சவார்கர்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் பற்றி உள்ள அந்த கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க நிறைய பேர். அம்பரீஷ் பூரி எல்லாம் இருக்கார் படத்தில், வெள்ளக்காரங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரியலான மேக்கப்பு ஆர்ட்டு அதனுடைய அதில் உபயோகிச்சு அந்த காலத்து பணம் கேஷு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப மைனூட்டான ஒரு ஃபிலிம் செட்டு, மேக்கப் டைம் ஜாஸ்தியாக இருக்கும் நிச்சயமாக. நம்ம அந்த பீரியடில் அவங்க எப்படி லுக்கில் இருப்பாங்கங்கிறத காட்டணும்ல. அதை நீங்கள் அந்த மோகன்லால் இப்போ இருக்க மோகன்லாலையும் இப்போ இருக்கிற பிரபு சாரையும் இப்போ இருக்கிற ஃபேஸும் அந்த ஃபேஸையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அப்போ தெரியும் அந்த பீரியட் லுக் என்னன்னு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அவங்க ஃபேஸ் மாற்றுறதுக்கு, அவருடைய உடல் அமைப்பு உருவம் அவருடைய ட்ரெஸ் அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது தெரியும். அது ரொம்ப மெனக்கெட்ட ஒரு அருமையான ஒரு படம். அதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னன்னா, அதில் நாங்கள் வந்து அந்த ஒரிஜினல் செல்லுலார் ஜெயிலில் அந்த வீர சவார்கர்லாம் வெளிச்சமே பார்க்காம பல ஆண்டுகள் ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்காங்க. அந்த ஜெயிலுக்குள்ளே நான் லால் சார்லாம் போய் படுத்து தூங்கி இருக்கிறோம். ஒரு இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்குள்ளே போய் படுத்துருக்குறோம் நாங்கள். வெளிச்சமே இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகளை அவங்களெல்லாம் அடைச்சி போட்டு அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சுதந்திரம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதிலெல்லாம் ஒரிஜினலாக அனுபவிச்சாச்சு. காலாபாணி அந்த படத்துக்கு ட்ரைபல்ஸ் எடுக்கிறதுக்காக அங்கேருந்து ஒரு ஷிப்பில் ஏற்பாடு பண்ணி ஒரு ஷிப்பு ஒரு நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வேறு ஒரு ஐலண்டு போனால் தான் இந்த ட்ரைபல்ஸ் பார்க்க முடியும். சாதாரணமான ஆளுங்கள்லாம் போய் பார்க்க முடியாது. அது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது அங்கே அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து ஒரு வைக்கம் புருஷோத்தமன் தான், அப்போ அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவர் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஷிப்பு பெரிய ஷிப்பு ஏற்பாடு பண்ணி அந்த ட்ரைபல்ஸ் ஆதிவாசிகளுக்கு பழக்கம் உள்ள ஒரு ஒரு ட்ரெயினரை கூட அனுப்பிச்சு நாங்கள் ஒரு ஒரு 15-20 பேர் அவ்வளோதான் அங்கே என்ட்ரி ஆகி போகிறோம் சார். போனால் இவங்களை கண்டுபிடிக்கணுமே, இவங்க அந்த தீவுக்குள்ளே எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு புது அனுபவம், சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. மனிதர்களை பார்க்காதவங்க கொல்லு திடீர்னு அம்பு வச்சுருவாங்க, அடிச்சிருவாங்க, கல்லத்துக்கு அறிஞ்சிருவாங்க, சாகடிச்சிருவாங்க, அவங்க ஓட முடியாது, கடலில் தான் விளையணும். இருந்தாலும் ஒரு த்ரில், இவ்வளோ பெரிய மனுஷன்லாம் போகிறாங்களே நம்மளும் போகணுங்கிற ஒரு பயத்தில் தான் அங்கே எல்லோரும் போனோம். போய் ஒரு வழியாக அப்படியே அங்கங்கேயே ஒரு ஆளுகளையெல்லாம் பார்த்து ஒரு 10-20 பேரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சி எல்லாரையும் ஒன்றா வச்சு ஒரு சீன் எடுத்தாச்சு சார். சீனில் இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஆதிவாசி கும்பல் வந்து பிரபு சாரையும் மோகன்லால் சாரையும் அவங்க பிடிச்சிருவாங்க. பிடிச்சி சுற்றி அவங்கள விளையாடுறது, அவங்க தலையில் தட்டுறது, இந்த மாதிரிலாம் உட்கார வச்சு
அந்த குரூப்பில் ஒரு லேடி ஒருத்தி உண்டு, உள்ள ராஜான் பகவான் ஒரு லேடி, அவங்க நீ எதுக்கு வந்த எங்கே வந்தேங்கிற மாதிரி அவங்க பாஷையில் கேட்டு அடிக்கணும். அதாவது அடிக்கிற மாதிரி நடிக்கணுங்கிறது தான் இவன் பாஷையில் அவன் ட்ரைனர் சொல்லிக் கொடுத்தது. அவ்வளவு புரியுமா அவங்களுக்கு? அவ்வளவு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி பேசுற ஒரு பாஷை பேசுறவங்க உடம்புல ட்ரெஸ் கிடையாது. சினிமாக்காக நாங்கள் அந்த மூங்கிலாம் வச்சு கொஞ்சம் மறைச்சிருக்கோம், இதுதான் உண்மை. மற்றபடி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது, ஃபுல் பிளாக் மேக்கவுட் தான். அப்படி ஒரு ஒரு ஆதிவாசிங்களை வச்சு சினிமாவில் எப்படி ஷூட் பண்ணுறது? அப்போ இந்த மாதிரி நடிப்பு உங்களுக்கு வருமா வராது? நம்ம ஊர் ஆளுங்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்தாலே கேமரா ஓடும்போது பேப்பர் போய் அடிக்கிறாங்க, அப்போ ஆதிவாசிங்க எப்படி நடிப்பாங்க? இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தா அவங்க கேமரா ஓடிட்டு இருக்கு, அடிக்கிறாங்க பாருங்க, அட்டி ஒவ்வொரு அட்டியும். சார் தலையெழுத்தா சார், ஒருத்தர் வந்து நடிகர்த்தலத்தோட பையன், ஒருத்தர் கேரள சூப்பர் ஸ்டார், எங்களை மாதிரி டெக்னீஷியனுக்கு முன்னாடி அடி வாங்குறாங்க யாரோ ஒருத்தர்கிட்ட, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. டைரக்டரு கேமரா ஓடிட்டு இருக்குது, சிரிக்கிறாரு, அந்த சிரிப்பை அவங்க கேட்டாங்கன்னா நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களோன்னு நினச்சி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், அதையும் காட்ட முடியாது. இவங்களுக்கு சிரிக்கவும் முடியாது, ஆக்டிங்கை நிறுத்த முடியாது. ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நேரம் ரொம்ப குறைவான நேரம், பெரிய லென்த்தி ஷாட்டு. அடிக்கிறாரு மோகன்லால் சார், அடித்து அவருக்கு ஐயோ தாங்க முடியாத அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இங்கே அடுத்தது இவரும் மாட்டி விட்டுறாரு. இந்த பிரபு பக்கத்தில் இருக்கவனா அடுத்து பிரபு சார் அடி, என்ன இங்கே வந்து அடி வாங்க வைக்கிறீங்களடா, நான் சிவாஜி சார் பையன்டா, நான் ஓடிடுவேன்டா, உங்களை விட்டு போயிடுவேன், உங்களையெல்லாம் வழி அப்படின்னு இவர் தமிழில் டைலாக் முறங்கிக்கிட்டே இருக்கிறாரு. அங்கே ஒன்று கேட்குறவங்க, என்ன பிரபு லாலே, என்ன என்ன ஒரு ரேடியோ அடித்து கொண்டுருவாங்களா, அல்லது நம்மளை விட்டுருவாங்களா, அல்லது இவர் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு போவாங்களா, என்ன பண்ண போகிறோம்? இல்லை இல்லை இல்லை, என்ன அடித்து சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு. இந்த இவர் பேசுகிறாரு டைலாக்கு, இங்கே வந்து கேமரா ஓடிட்டுருக்கு, ஆக்ஷன் போயிட்டுருக்கு. அப்போ அதில் காமெடி பாருங்கள், இவ்வளோ சீரியஸில் மோகன்லால் சொல்கிறார், எனக்கு என்ன அடித்து சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு பத்தும், ஒன்று அடித்து சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்லான்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுனா அவங்களுக்கு சிரிக்கவும் முடியாது. ஒரு அருமையான ஒரு சீன் சார். அப்படி அடி உண்மையிலே வாங்கினாங்க, அதை தான் பேப்பரில் ஏதோ போட்டு அடி வாங்கினாங்கன்னு ஏதோ போட்டு நீங்கள் கேள்விப்பட்டதாக இருக்கும். அடி ஆனால் அடி வாங்கினது உண்மை தான் சார். அப்புறம் எப்படி சார் தப்பிச்சாங்க? அந்த கூட்டத்திலேயே நம்ம ஒரு ஃபைட்டரை ஆதிவாசி மாதிரி செட்டப் பண்ணிட்டோம் நாங்கள். நான் தான் மேக்கப் போட்டேன், மேக்கப் போட்டு நம்ம ஒரு ஆள் ஊரை அந்த ஒரு குரூப்பில் உள்ள ஆள் மாதிரி செட்டப் பண்ணி அவன் போய் அவங்கள்ட்ட வந்து காப்பாற்றி வெளியில் கொண்டு வர மாதிரி ஒரு ஷார்ட் வச்சு முடித்தாங்க. அதுக்கப்புறம் அவன் தான் கொண்டு வந்து இந்த பேரலெல்லாம் அடைச்சி உருட்டி விட்டு அதை செட்டில் ஷோ ஃபைட்டிங்லாம் நிறைய இருக்குது. இல்லைன்னா அடித்து அன்னைக்கு கொன்னே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அடி வாங்கினாங்க ரெண்டு பேரும். நாங்கள் அடி சாதாரண அடி இல்லை, சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சிட்டேன். அது உண்மையாக தான், அது காலப்பானில அது ஒரு ஒரு காமெடியான ஒரு சீன். அது கமல் சார் கூட சத்யாவில் நடித்த மாதிரி மோகன்லால் சார் கூட ஏதாவது படத்தில் நடிச்சிருக்கீங்களா? லால் சார் கூட ஒரு சின்ன சின்ன வேஷங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஆனால் மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு படம்னா அந்த ஆறாம் தம்பரான் ஒரு படம், ஃபென்டாஸ்டிக் மூவி. அந்த மூவியில் அதுலேயும் ஒரு சைக்கிள் ரிக்ஷா வேஷம் தான். ஆனால் அது வந்த இடம் ரொம்ப அருமையான இடம், மோகன்லால் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன். எப்போ ஒரு படம் சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகும்போது ஹீரோ எப்போ இன்ட்ரடக்ஷன் ஆவான்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆவலாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் சீனில் தான் அவரோட நான் உட்காந்து ஆக்ட் பண்ணேன். அதனால் ரொம்ப ரீச் ஆச்சு, நமக்கு அது பேர் சொல்கிற மாதிரி ஒரு படம். நீங்கள் பாருங்கள் ஆறாம் தம்பரானில் மோகன்லாலுடைய இன்ட்ரடக்ஷன் சீனில் நான் அவரோட உட்காந்து ரெண்டு பேரும் வந்து தண்ணி சாப்பிட்டுருப்போம். அப்புறம் நான் ஃபிட் ஆகி அப்புறம் என்ன அவர் வண்டியில் வச்சா அவர் வண்டி ஓட்டிட்டு போவார். ஒரு அருமையான விஷயம். அதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஹீரோ ஒரு மேக்கப் மேனை ஒரு ஆட்டோ ரிக்ஷாவோ சைக்கிள் ரிக்ஷாவோ வச்சு ஓட்டி, அதாவது இவ்வளோ பெரிய ஹீரோ யாராவது சைக்கிள் ரிக்ஷாவில் ஓட்டுறாங்கன்னா யாரும் சாதாரண ஆளுகள் போய் உட்கார முடியாது, அவங்கள வச்சு ஓட்டவும் மாட்டாங்க. அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது இந்த இண்டஸ்ட்ரியில் ரெண்டே பேருக்கு. ஒன்று எம்ஜி ராமச்சந்திரன் நம்ம வாத்தியாருக்கு, ராம்தாஸுங்கிற மேக்கப் மேனை ரிக்ஷாக்காரன் ஷூட்டிங்கு அவர் வண்டி ஓட்டுறதுக்காக வேறு மேக்கப் மேனை வண்டியில் உட்கார வச்சு சத்யா ஸ்டுடியோவில் ஓட்டி பழகினாராம், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி ஒரு சம்பவம். அடுத்ததுக்கு அப்புறம் மோகன்லாலுடைய மேக்கப் மேனை என்ன உட்கார வச்சு அவர் ஆட்டோ சைக்கிள் ரிக்ஷாவில் சவுட்டுறாரு. இது ரெண்டு தான் நடந்திருக்கு என்ன பொறுத்தவரையில், அது அது பெருமையாக சொல்லிக்கலாம் எனக்கு. ஐயோ வசமாக வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது ஷூட்டிங் உங்கள் அனுபவத்தில் நடந்திருக்கா சார்? அப்படி எல்லா படமும் நம்ம சந்தோஷமாக வேலை செய்கிறது தான். ஆனால் ஷூட்டிங் டைமில் அப்பா தெரியாதனமாக வந்துட்டோமே, இன்றைக்கே பேக்கப் பண்ணி அனுப்பிச்சா நல்லா இருக்குமே, இந்த படம் இதோட நிறுத்த மாட்டாங்களான்னு தோணின படம் உண்டு. என்ன படம் சார்? கீர்த்தி சக்ரா. அது நம்ம தமிழில் அரண்னு ஒரு படம் வந்தது, நம்ம ஜீவா சார் நடித்த படம். ஆமாம்,
அது மேஜர் ரவி தான் அதோடைய டைரக்டர். அந்த படத்துக்கு அப்புறம் லால் சாருக்கு ஒரு பயங்கர பேரும் அதுவும் இதுவும் அவருடைய லெப்டினன்ட் கேனன் அவருக்கு ஒரிஜினல் மிலிட்ரியில் அவருக்கு பதவியெல்லாம் கிடச்சது அது வேறு விஷயம். அதுக்கு முன்னாடி அச்சாரமாக இந்த படம் தான் முத முதல்ல கீர்த்தி சக்ரா. இதில் ஏன் நான் பயந்தேன்னா காஷ்மீரில் ஃபுல்லாக தீவிரவாதிங்க குண்டு போடுற இடம் அந்த மாதிரி உள்ள ரிஸ்க்கு பிளேஸில் தான் இவர் ஷூட் பண்ணார். சாதாரண காஷ்மீரில் மக்கள் நடமாடுற இடமெல்லாம் கிடையாது அது. ஒரிஜினல் இவர் மேஜராக இருந்து இவருடைய ஆப்ரேஷனில் என்னென்ன நடந்தது எந்த இடத்துல எப்படி நடந்ததுங்கிறதெல்லாம் ஒரிஜினலாக அந்த இடத்துல போய் ஷூட் பண்ணார். இதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும், லொக்கேஷன் நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம். ஆனால் எப்போ வேணாலும் குண்டு வெடிக்கலாம், எப்போ வேணாலும் எங்கள் தலைக்கு ஆபத்து வரும், இது ஒன்றுமே அவங்க எங்ககிட்ட சொல்லலை. அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும்போது ஒரு வாட்டி ஷூட்டிங் நடக்கும்போது பக்கத்தில் ஒரு 10 அடி தூரத்தில் குண்டு வெடிக்குது, டமால் 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 குண்டு வெடிக்குது. இவர் உடனே எல்லோரும் பேக்கப் பண்ணுங்க வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லி டப்பு டப்பு டப்புன்னு ஷூட்டிங்கை நிறுத்திட்டு அங்கே மிலிட்ரி வேன் வருது அது வருது அங்கங்கே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஓடுறாங்க குண்டு வெடிக்குது புகையாக போகுது ஏரியாவே காலி ஆகுது என்னமோ மாதிரி நடக்குது சார். இந்த பக்கத்தில் ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். நான் நினச்சேன் இதோட ஒன்றும் இல்லை ஏதாவது எங்கள் குரூப்பில் ஏதாவது ஒரு குண்டு வந்து விழுவோம், இல்லை இதோட நாங்கள் காலி இனி ஊருக்கு போக முடியாது அப்படிலாம் நினச்சி ஏண்டா வந்து மாட்டினோம்லாம் தோணி இருக்கு. மோகன்லால் சாருக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா? தெரியும், இந்த மாதிரி ரிஸ்கான இடத்துல தான் ஷூட் பண்ணுறோன்னு அவங்களுக்கு முதல்ல தெரியும். ஆனால் ஷூட்டிங் நடக்கும்போதே இவங்கள பக்கத்தில் வந்து குண்டு விழுவணும் யாரும் எதிர்பார்க்கல. ஆமாம், அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு தோணி இருக்கு. ஆனால் யூஸ்வலாக சரி நமக்கு இந்த ஏரியா வேண்டாம் இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் நமக்கு வேறு இடம் ஷூட் பண்ணலாம்னு சொல்லி அங்கே ஷூட் பண்ணி வேறு இடத்துல ஷூட்டிங் பண்ணாங்க. அவர் அவருக்கு ஈஸி, டைரக்டருக்கு ஈஸி. அவர் இதை மாதிரி நிறைய சிவராசன் கேஸ் கூட அவர் தான் டீல் பண்ணார். மேஜர் ரவி சிவராசன் நம்ம ராஜீவ்காந்தியோட அந்த ஆப்ரேஷனுடைய ஹெட்டே இவர் தான், ரவி தான். இப்போ இது மாதிரி கேரளாவில் அந்த காஷ்மீரில் ஒரு மேஜராக இருக்கும்போது நடந்த ஒரு ஆப்ரேஷன் தான் கீர்த்தி சக்ராவுடைய ஸ்டோரி. ஆமாம் ஆமாம், அதனால் எனக்கு தோணியிருக்கு அந்த மாதிரி நான் உயிர் பயந்தது நிறைய இருக்குது அதில் இது ஒன்று. சார், தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி படங்கள்ல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஃபாரின் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஃப்ரெஞ்சு ஃபிலிம் பண்ணியிருக்கேன், நல்ல கேன் ஃபெஸ்டிவல் எல்லாம் போய் அது வந்து அங்கே தங்க விருதெல்லாம் வாங்கியிருக்கு. அப்புறம் அது பேர் தி ஸ்பவுஸ் ஸ்பவுஸ்னு ஒரு படம், அப்புறம் தீபன் ஒரு படம். இது வந்து நம்ம கே பாலாஜி சாரோட ஒயிட் ஆங்கிள் கிரியேஷன்ஸு அவங்க கோஆப்ரேஷனில் எடுத்த படம் தான். நான் அந்த கம்பெனியில் பெர்மனன்ட் மேக்கப் மேனுங்கிறதுனால எனக்கு அந்த ரெண்டு படத்துக்கூட வாய்ப்பு கிடச்சிது. அந்த ஃப்ரெஞ்சு படம் டைரக்டர் ஒத்துக்கிட்டாரா? அது அது ஒரு பெரிய கதை. எப்படின்னா அவங்க அந்த டைரக்டர் எல்லா டெக்னீஷியனுமே இங்கே வந்து ரொம்ப இன்டர்வியூ வச்சு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ணுறது அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எந்த கம்பெனியில் எங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுற மேக்கப் மேன் இருக்கா சார் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி எங்கள் ப்ரொடியூசர் சுரேஷ் பாலாஜி கே ஜார்ஜ் பயஸ்ங்கிற ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் அவங்க தான் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ். அவங்க வந்து சொல்லிட்டாங்க எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுற சலீம்னு ஒரு மேக்கப் மேன் இருக்காங்க, நீங்கள் அவங்கள வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம் சார் சொன்னோம். இல்லை நாங்கள் இன்டர்வியூ பண்ணி அவருக்கு ஏதாவது திறமை இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் ஃப்ரெஞ்சிலேருந்து ஆளை கொண்டு வந்து தான் ஒர்க் பண்ணுவோம் சார். அப்போ எங்கள் ப்ரொடியூசர் சொல்லிட்டார் இன்டர்வியூ பண்ணுங்கள், அந்த டைரக்டர் பிடிச்சிருந்தா நம்ம கம்பெனியில் தொடர்ந்து ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஒரு படம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னா. எனக்கு ரொம்ப ஒரு ஒரு வெறி இருந்தது, என்ன ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படம் நம்ம கம்பெனியில் எடுக்கிறாங்க, இதில் ஒர்க் பண்ணலன்னா நமக்கு டேலண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாச்சே சொல்லி எப்படியாவது எனக்கு இதில் ஒர்க் பண்ணணும் சார் வேறு வழி இல்லை சொன்னப்போ சரி இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்கன்னு என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. ஹோட்டலில் நெக்ஸ்ட் டே 10 o'clock போய் மீட் பண்ணேன். அவர் இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சிலேருந்து தான் பேசுவார். அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அசோசியேட் டைரக்டர் ஒருத்தர் இருந்தாங்க. அப்போது ஒவ்வொன்றா கேட்டாங்க, நான் பல காரியங்களும் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லி அவருக்கு திருப்தி வரல. அப்புறம் அவர் என்னென்னா இப்போ உள்ள டெக்னிக் பிரகாரம் இப்போ உள்ள கேமரா இப்போ உள்ள டிஜிட்டல் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு எனக்கு என்னென்ன மாதிரி தான் வேணும் இப்படி வேணும் நீங்கள் நினைக்கிற பழைய காலத்து எஃபெக்ட்லாம் இது இல்லை, ரொம்ப மைன்யூட்டாக நேச்சுரலான எஃபெக்ட் தான் எனக்கு தேவை, மேக்கப் போடணும் நான் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது, ஏதாவது மார்க்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் அப்படி இப்படியெல்லாம் ரொம்ப ஓவராக சொல்லி சார் மேக்கப்மேன் தானே சார் நான் நீங்கள் என்ன எஃபெக்ட் எதிர்பார்க்குறீங்களோ அதை நான் பண்ணுறேன் எல்லாம் சொல்லி அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி எல்லாம் புரிஞ்சாச்சு. அப்புறம் அவருக்கு திருப்தி வரல, நான் ஒவ்வொரு மேட்டராக உங்களுக்கு சொல்லி அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி அந்த ஷார்ட்டில் எனக்கு அப்படி வேணும்னு கேட்டு அது ரொம்ப சிரமமான மேட்டராச்சு, அதனால் எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை அப்படி இப்படியெல்லாம் சொல்லி கடைசி எனக்கு ஹெல்ப் பண்ணது என்னன்னா அவர் வந்து நான் உங்களுக்கு இந்தியன் ஃபிலிமில் நான் உங்களுக்கு காட்டுறேன் லேப்டாப்பில் காட்டுறேன் அதில் எப்படி இருக்கோ எனக்கு அந்த மாதிரி எஃபெக்ட் தான் எனக்கு தேவைங்கிற மாதிரி அவர் எனக்கு காட்டினார். நான் சரி ஓகே சார் காட்டுங்க அப்படின்னு அவர் இறைவனுடைய விளையாட்டை பாருங்கள்,
அவர் காட்டினது ஒரு அருமையான ஃபைட் சீனு. அப்போ அந்த ஃபைட் சீனில் நடக்கிற மேட்ரு, அந்த காயங்கள் எல்லாம் இப்படி இருக்கணும், இந்த எஃபெக்டில் தான் எனக்கு மேக்கப் இருக்கணும், அதெல்லாம் அவர் தெலுங்கில் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சிலையும் இங்கிலீஷ்லையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷம், முகத்தில் ஒரு புன்சிரிப்பு வந்துருச்சு. அவர் ஏன் நான் சொல்ல சொல்ல இவன் ஒரு மாதிரியாக சிரிக்கிறானே, கிண்டல் பண்ணுறானோன்னு டைரக்டருக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஆனால் அது என்ன நடந்துச்சுன்னா, அது அவர் காட்டினது பாருங்கள், நம்ம உலக நாயகனுடைய மணிரத்னம் டைரக்ட் பண்ண நாயகன் படத்தோட அந்த இன்ஸ்பெக்டர் கேல்கரை அடிக்கிறார, அந்த ஃபைட் சீனை எனக்கு காட்டுறார். அப்போ நான் பார்த்துட்டு சொன்னேன், சார் இந்த படத்தோட மேக்கப் மேன் நான், இந்த ஹீரோவுக்கு பர்சனல் நான், இவர் தான் இங்கே இந்தியாவில் இருக்கிற பெரிய ஹீரோ, டாப் மோஸ்ட் ஹீரோ மிஸ்டர் கமல்ஹாசன், அவருடைய பர்சனல் மேக்கப் மேன். நான் ஒரு 10 வருஷமாக அவரோட பர்சனலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படம் பர்டிகுலர் நீங்கள் காட்டின படமே நான் ஒர்க் பண்ண படம் தான் சார் சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவருக்கு. அப்புறம் எனக்கு எழுதிச்சு ஷேக்கர்லாம் கொடுத்துட்டு, என்னுடைய படத்துக்கு நீங்கள் தான் மேக்கப் மேன் சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அப்படி எனக்கு ஒரு ஃப்ரெஞ்சு படத்தில் வாய்ப்பு கிடச்சிது. அந்த படம் கூட கான் ஃபெஸ்டிவலில் அவார்டெலாம் வாங்கிச்சு. நல்ல படம். அப்டேட்டில் இப்போ என்ன சார் படம் பண்ணுறீங்க? எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இனி ஒன்றும் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து சாமி சார் டைரக்ஷனில் அக்கா குருவின்னு ஒரு படம் முடிஞ்சிருக்கு. அது அந்த கொரோனா தியேட்டர் இல்லாதனால ரிலீஸ் ஆகல. ஒரு அருமையான படம், இளையராஜா மியூசிக்கில் ரொம்ப அழகாக ஒரு ஆஸ்கார் நாமினேஷன் போயிட்டு வந்த படம் அது. உங்களுக்கு தெரியும், சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் ஒரு படம், ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு படம். ஆமாம் சார், ஈரான் ஃபிலிம். ஈரான் ஃபிலிம் அது முடிஞ்சிருக்கு, அது ரிலீஸ் ஆகணும். அது படம் அதோட ரீமேக் தான். அதோட இப்போ இது ரைட்ஸ் வாங்கி இவரே புதுசாக எடுத்தது தான். நம்ம ஒரு ஆர்டிஸ்டெலாம் வச்சு எடுத்த படம் தான். அதுக்கு சீஃப் மேக்கப் மேன் நான் தான். அடுத்தது வந்து நம்ம 2D கம்பெனியில் சூர்யா சார், அவர் ஒரு படம் தனியாக, இந்த ஒரு என்ன இருளர் சமுதாயங்கள் அவங்க நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு படம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. இனி ஒரு 20% சூர்யா சார் கெஸ்ட் ரோல் லைக் பண்ணுறார். அந்த ஒர்க்கு மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அது மெட்ராஸில் அநேகமாக அடுத்த மாதத்தில் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கொரோனாக்கு அப்புறம் திருப்பி ஒரு ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணி அதை போய் நாங்கள் செஞ்சு அங்கங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அதில் நல்ல மேக்கப் நிறைய வேலை இருக்கிற படம் அது முடிச்சு, அந்த படம் இருக்குது. இதுக்கு இடையில் நான் வந்து தனுஷ் சாரோட லண்டனில் ஒரு படம் ஜெகமே தந்திரம் முடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு லண்டனில் ஒரு தெலுங்கு படம் முடித்தேன். அது ரெண்டு படம் முடித்தாச்சு. அது ரெண்டும் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு. இப்போ சொல்லப்போனால் நான் முடித்த படம் ரெண்டு, ஒரு தெலுங்கு படம், ஒரு தமிழ் படம், அப்புறம் வந்து இந்த அக்கா குருவி, இப்படி ரெண்டு மூணு படம் முடிஞ்ச படங்களே இருக்குது. பார்ப்போம், இந்த தியேட்டர்கள் தொடங்கணும், அப்புறம் லண்டனில் உங்களுக்கு இந்த கோவிட்லாம் இல்லாமல் அவங்க திருப்பியும் ரீஷெடியூல் பண்ணி அவங்க ஓகே பண்ணணும், இப்படி சில ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது. இப்போ ப்ரெசன்ட் ஷூட்டிங் வந்து கொரோனாக்கு முன்னாடி வந்து நம்ம ஏஎல் விஜயோட தலைவி கங்கனா ரணாவத்து ஹீரோயினா நம்ம ஜெயலலிதா அம்மா வேஷத்தில் நடிக்கிறாங்க. எம்ஜிஆர் வாத்தியார் இருக்கும்போது நடந்த மினிஸ்டர்ஸ் அவங்க இந்த மாதிரி எல்லாமே அந்த காலகட்டத்தில் உள்ள மினிஸ்டர்ஸ்னுடைய ஒரு டூப்ளிகேட்ஸ். அதில் மேக்கப்புக்கு நல்ல வேலை இருக்குது. அது நான், பட்டணம் ரஷீது அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுற படம். அது வந்து ஒரு அளவுக்கு முடிஞ்சாச்சு. அது வந்து கொரோனானால ஸ்டாப் ஆகி அது திருப்பியும் ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம்னா திருப்பியும் போய் ஒர்க் பண்ணணும். சார், கமல் மோகன்லாலுக்கு அடுத்து விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், சிம்பு, தனுஷ் இந்த மாதிரி நடிகர்களோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? அப்படி பார்த்தா நம்ம சூர்யா சார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். வாரணம் ஆயிரம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய பிரதர் கார்த்திக் கூட நான் வந்து கும்பன் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் தலை கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். தலை எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் மாதிரி, ரொம்ப என்ன உயர்வாக வச்சுருந்தார். தலைன்னா மக்கள்லாம் எவ்வளோ ஆர்வமாக அவரோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதோ, தலையை பற்றி பேசுகிறதோ மக்களுக்கு எவ்வளோ ரசிக்கும் அந்த மாதிரி ஒரு தலை. என்ன சார்னு கூப்பிடுவார், சில நேரம் சேட்டானு தான் கூப்பிடுவார். ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் என்ன ரூமில் வச்சு ரொம்ப கதைகள், பர்சனல் கதைகள், என் கதைகள்லாம் ஆல்மோஸ்ட் அவருக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னை கூப்பிட்டு நிறைய கதைகள்லாம் பேசுவார். நாங்கள் ஒன்றா சாப்பிட்ருக்கோம், ஒன்றா சுற்றி இருக்கிறோம், ஒரே ரூமில் தங்கியிருக்கிறோம். அது என்ன கொண்டு வீட்டில் கொண்டு விடுறதுக்கு வண்டி அனுப்பிச்சு தருவார். அஜித் பட வாய்ப்பு எப்படி சார் வந்துச்சு? வாய்ப்புகள் நம்ம ஒவ்வொரு படங்களாக பண்ணும்போது ஏற்படுத்திக்கிட்டது தானே. பில்லா 2 நான் தான் பண்ணேன், கம்பெனி பண்ணேன். பில்லா 2ல எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்த படத்தினுடைய சீஃப் மேக்கப் மேன் நான் தான். முக்கியமான சம்பவம் இருக்கா சார்? முக்கியமான சம்பவம் படம் ஃபுல்லாகவே கோவாவில் அங்கே இங்கெல்லாம் ஷூட்டிங் பண்ணியிருக்கிறோம். 24 மணி நேரம் அவர் என்ன வேலை பண்ணுறாரோ அதில் முக்கிய நேரம் ஃபுல்லாக அடுத்த ஆளுகளுக்கு மேக்கப் போட்டு முடிச்சுட்டு நான் இருக்கிற ஃப்ரீயாக நேரம் அவரோட தான் உட்காந்துருப்பேன். அந்த கேரவன்குள்ளே உட்கார வச்சுட்டு, போகலாம் சார், போகலாம் சார், சார் ஷூட்டிங் ரெடி ஆகிடுச்சு சார், என்ன நான் தான் ஹீரோ, என்ன தான் கூப்பிடுவாங்க, உங்களை கூப்பிட மாட்டாங்க, உட்காருங்க சார், அப்படி உரிமையாக அதட்டி என்னை உட்கார வச்சு ஆட்டை அடிச்சுட்டே இருப்பார். வெளியில் அங்கே வெயிட்டிங்காக இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, சார் ரெடின்னு கூப்பிட்டா வரேன் சார்னு சொல்லி, காஃபி சாப்பிட்றீங்களான்னு சொல்லி அவரே காஃபி போட்டு எனக்கு தந்து, அவரும் தந்து கேரவனுக்குள்ளது உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம். இந்த மாதிரி நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குது. அதில் எனக்கு குறிப்பிட்டு சொல்லணுன்னா,
அது கிளைமேக்ஸில் ஹெலிகாப்டர் ஃபைட் ஒன்று இருக்குது அதில், அது நாங்கள் ஜார்ஜியாவில் அங்கே தான் ஷூட் பண்ணோம், ரஷ்யா. அப்போது அங்கே உள்ள கவர்மெண்ட்டில் இருந்து பெர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி ஷூட்டிங் போகிறோம்னு சொல்லி அங்கேருந்து ரெண்டு ஹெலிகாப்டர் வந்திருக்கு. ஒன்று ஹெலிகாப்டரில் வெளியிலேருந்து ஷூட் பண்ணுறதுக்கும், ஒன்று அஜித் சார் ஃபைட் பண்ணுறதுக்கும். அவரும் இந்த வித்யுத் ஜமால்னு ஒரு நடிகர் இருக்கார், ரெண்டு பேருடைய ஃபைட்டு. அது அடுத்த நாள்லேருந்து தான் ஷூட்டிங். அது ஒரு நாளைக்கு முன்னாடி கேப்டன் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் எல்லாம் வந்து டிசைட் பண்ணுறதுக்காக ஒரு நாளுக்கு முன்னாடி வந்தாச்சு. ஃபஸ்ட்டு டே வந்ததுனால ஃபாரின் கண்ட்ரி, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஏரியானால டைரக்டரு அவங்கெல்லாம் எங்களை அந்த ஹெலிகாப்டர் பக்கத்துலேயே விடலை, நாங்கள் ரொம்ப தூரத்தில் நிற்கிறோம். அப்புறம் சரி எப்படினாலும் மேக்கப் போட்டு டச்சப்லாம் பண்ணிவிட்டு இவங்க நேராக உள்ளே போவாங்க, பிளட் மார்க் இருக்குது, எப்படி நம்ம உள்ளே போய் தான் ஆகணும், அது வேறு விஷயம். இருந்தாலும் அது முதல்ல ஒரு ஆர்வம் இருக்கு, அந்த ஆர்வத்தை எங்களுக்கு நிறைவேற்ற விடாமல் பண்ணிட்டாங்க அங்குள்ள குரூப்பு. அப்போது நாங்கள் வெளியில் கொஞ்சம் தூரமாக இருந்து ரஜித் சார்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது ரஜித் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து கப்பலில் போயிட்டேன், ஃப்ளைட்டில் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு ஏகதேசம் என்னென்ன கம்பெனி உண்டோ அதில் முக்கால்வாசி ஃப்ளைட் போயிட்டேன், உலக நாட்டில் ஒரு கால் பங்கு ஒரு 20 நாடுகள் சுற்றிட்டேன், பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் போயிட்டேன், எனக்கு ஒரே ஒரு ஆசை சார், இந்த ஹெலிகாப்டர் மட்டும் என்கிட்ட மாட்ட மாட்டேங்குது சார். இந்த கிரஃப்தார் படம் பண்ணும்போது நானும் கமல் சாரும் ஒரு ஹெலிகாப்டரில் இங்கேருந்து குதிரை முக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்து நிற்கும் போது திடீர்னு சொல்லிட்டாங்க விஜய் ஒரு மணி நேரத்தில் இவர் வர்றாரு, அமிதாப் சார் வர்றாரு, அதனால் அமிதாப் சாரை கொண்டு உங்களை கொண்டு விட்டுட்டு ரிட்டர்ன் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறதோட ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணால் அவரையும் சேர்த்து போயிடலாமேனு சொல்லி வெயிட் பண்ணிட்டாங்க. போச்சு சார், அமிதாப் சாரை கூட்டிகிட்டு போகிறதுனால எனக்கும் கமல் சாருக்கும் அது இல்லை பிரச்சனை, எனக்கு இந்த ஹெலிகாப்டர் அனுபவம் கிடைக்குமே, அது இல்லாமல் போச்சு, அந்த ஒன்று தான் சார் என் லைஃப்பில் நடக்கலை சார் அப்படின்னா சார் இதை புரிஞ்சுக்கிட்டார். கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour ஆச்சு, 1 hour ஆனோடனே டைரக்டர் சொல்கிறாரு, இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோமா, ஆமாம், சரி எப்படி உள்ள எக்யூப்மெண்ட்லாம் வச்சு உள்ள ஃபைட் பண்ணுறதுக்கு இடமெல்லாம் இருக்கலாம், ஓ உள்ள நிறைய இடம் இருக்குது, சரி நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமே சொன்னோம். எஸ் உடனே கேப்டன்கிட்ட சொல்லியாச்சு, கேப்டன் உடனே ஃபோன் எடுத்து இந்த மாதிரி நாங்கள் சுத்த போகிறோம், அவருக்கு ஏதோ ப்ரொசீஜர் இருக்குது போல இருக்குது, அவருக்கு கூப்பிட்டு சொல்லியாச்சு. சொன்னோடனே சார் மிஸ்டர் அஜித் குமார் அண்ட் டைரக்டர், நோ டைரக்டர்லாம் இல்லை, ஓகே அவ்வளோதானே என்ன, இல்லை இல்லை சலீம் அப்படிங்கிறாரு அவர், அவருக்கு கூட ஒரு அசிஸ்டன்ட் ஒரு நம்ம சக்தின்னு ஒருத்தர் இருக்கார், சக்தி சலீம் ரெண்டு பேர் பேரையும் கூட சொல்கிறார் அஜித் சார், ஒன்றும் மிஸ்டர் சக்தி அண்ட் மிஸ்டர் சலீம் அண்ட் மிஸ்டர் அஜித் குமார் அதான் சொல்லிட்டு டைரக்டரு முழிக்கிறாரு, என்ன கிட்டே போக அனுமதிக்கல. அந்த நேரத்தில் இப்படி அஜித் சார் சொல்லுவார்னு நானும் எதிர்பார்க்கல. சொன்னோடனே சொல்லுங்க வாங்க போகலாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் சார்ண்ணே, வாங்க சார் உங்களுக்காக தானே நானே போகிறேன் நான் சொல்லிட்டு கேட்டி. முதல்ல லைஃப்பில் முதல்ல அஜித் சார் நான் அந்த கேப்டன் ஃப்ரெண்டில் இருக்கார், அதுக்குள்ளே நான் அஜித் சார் அவரோட அசிஸ்டண்ட் சக்தி மூணு பேர் தான் சார். அப்படியே சுத்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ரவுண்ட் அடிக்குது, ஆனந்தம் அப்படி ஒரு ஆனந்தம் சார். என்ன சார் நீங்கள் தானே சொன்னீங்க கப்பலில் போயிட்டேன் ஃப்ளைட்டில் போயிட்டேன் ஹெலிகாப்டர் மட்டும் போகலன்னு, உங்கள் ஆசையை நான் இருக்கும்போது நிறைவேற்றி வைக்கலன்னா எனக்கு அவமானம், வாங்க உங்களுக்காக தான் நான் சுற்றுறேன் சார், யோசிச்சு பாருங்கள் தலையோட இப்படி ஒரு அனுபவம் லைஃப்பில் மறக்க முடியுமா அப்படி 40 நிமிஷம் சுற்றினோன்னு சார் நான் உங்கள் கூட ஹெலிகாப்டரில் இருந்தேன் நான் வெளியில் சொன்னேன் இவனா நம்புவானா சார் நான் இப்போ என்ன பண்ணணும் சார், அட்லீஸ்ட் இதுக்குள்ளேருந்து ஒரு ஃபோட்டோவாக எடுக்கணுமே சொன்னோன்னா சரி ஓகேன்னு அப்படி தோரில் கை போட்டார், இந்த சக்தி கிட்ட கேமரா கொடுத்து அவன் எடுத்தான். அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது. அதுக்கப்புறம் அவர் கூட என்ன படம் சார் பண்ணீங்க? அதுக்கப்புறம் வந்து வீரம் பண்ணேன், விஜயா ப்ரொடக்ஷன் படம் வீரம், அதெல்லாம் ஒன்ன படம், சிவா சார் தான் டைரக்டர், வீரம் பண்ணேன். அப்புறம் வந்து விவேகம் ஃபாரினில் ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே ஃபாரின் தான், அந்த யூரோப் கண்ட்ரி ஃபுல்லாக ஒரு 4 தடவை 4 ஷெடியூலாக போட்டு 4 தடவை போய் பண்ணேன். அது அஜித் சாருக்கு மேக்கப்பும் நான் தான், கம்பெனிக்கும் மேக்கப்பும் நான் தான். இப்போ அவருடைய உதவியாளர் வரல, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அதனால் அவர் வரல, அந்த படம் முழுக்க முழுக்க நான் தான் ஒர்க் பண்ணேன். அப்போது சாரோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பேசுகிறதுக்கும் அவரோட ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் எனக்கு அது நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிது. இன் பிட்வீன் 2 படம் விசுவாசம்லாம் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது, ஆனால் பண்ண முடியல. நான் அந்த நேரம் கமல் சாருக்கு 2 படம் எனக்கு வந்ததுனால அங்கே போயிட்டேன் நான். திரும்பவும் கமலா? ஆமாம், 27 ஆண்டுகள் கேப்புக்கு அப்புறம் நம்ப மாட்டீங்க, ஒரு எவனுக்குமே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. கமல் சார் கூட இருந்து ஒரு சின்ன ஒரு காலகட்டத்தில் அவரோட படமே வேண்டாம்னு சொல்லிட்டு நானாக போய் அப்படி நானாக வேண்டாம்னு போன ஒருத்தனை ஒரு 27 ஆண்டுக்கு அப்புறம் திருப்பியும் கமல் சார் என் படத்தில் நீ ஒரு அது இவ்வளோ விஞ்ஞானமும் டெக்னிக்கலும் வளர்ந்த ஒரு டைமில் எவ்வளோ பெரிய அமெரிக்காவில் வந்து ஒருத்தன் வந்து ஒர்க் பண்ணால் தான் இப்போ அவருக்கு ஹாப்பி சூட்டபிள் ஆகும். அப்படி ஒரு காலகட்டத்தில் என்னை கூப்பிட்டு அவருக்கும் மேக்கப்பு கம்பெனிக்கும் மேக்கப்புக்கு என்ன வச்சார்.
என்ன படம் சார்? பாபநாசம் தூங்காவனம் ரெண்டு நாம் பண்ண படம் தான் ரீசெண்டாக. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டூ அவங்க ஃபாரின் மேக்கப் மேன்னால நான் போகல, கேப் வந்துருச்சு, அதனால திருப்பியும் அவருக்கு அவர் டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இல்லைனா அவர் திருப்பியும் நான் அவரோட கண்டினியூ ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் எனக்கு. இதில் என்ன விஷயம்னா, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அதையே அன்பு வச்சிருக்கிறாரு, என்ன ஒரு எளிமையாவோ இவங்கிட்ட வந்து போன வந்தானே இவனை இவனை நம்ம கிட்ட சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி எண்ணம்லாம் அவர்கிட்ட இல்லை. அதே பாசத்தோட எனக்கு படம் கொடுத்தாரு. அடுத்த படம் சொந்த பேனரு, ராஜ்கமல் ஃபிலிம்ஸு, அவருடைய படம் தான். ரொம்ப ஷார்ட் பீரியடில் டக்குன்னு ரெண்டு படத்தை முடித்தோம். நல்ல, நான் எதிர்பார்க்க வாழ்க்கையில் அதிகம் சம்பளம் வாங்கினது இந்த ரெண்டு படத்துக்கு தான். ஆமாம், வாழ்க்கையில் எனக்கு அதிக சம்பளம் கொடுத்த ஒரே ஹீரோவும் ப்ரொடியூசரும் அவர் தான். பெரிய சம்பளம் கொடுத்தாரு, எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் அந்த ரெண்டு படத்தில் எனக்கு தீர்ந்தது. சார், நீங்கள் இந்த சினிமா துறையில் மேக்கப் தொழிலில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. 42, 78 முதல். ஆ, உங்களோட 42 வருட சினிமா வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை எங்கள் நேயர்களுக்காக தொகுத்து சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பெரிய ஹீரோக்கள்கிட்ட மட்டுமே 100க்கும் மேற்பட்ட படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உண்மைதான், உண்மைதான், அனுபவங்கள் தானே. இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஒவ்வொரு படத்தோட அனுபவங்களையும் கொஞ்சம் டீட்டெயிலாக எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கள் ப்ளீஸ். கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஏன் கேட்குறேன்னா, இப்போவும் சினிமா துறையில் நுழையிறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. ஆனால் எப்படி நுழையிறது, அப்படியே நுழைஞ்சாலும் அதை எப்படி சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் அனுபவங்களை சொல்லும்போது அது அவங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக, கண்டிப்பாக. சிவாஜியில் ஆரம்பித்து ஜெகமே தந்திரம் தனுஷ் வரைக்கும் இந்த திரைப்படத்துறையில் 42 வருஷமாக தவக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் நான் யோசித்த வரைக்கும் உங்களுடைய சின்சியாரிட்டி, கடின உழைப்பு, உங்கள் நேர்மையான கேரக்டர். அதுக்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உண்மை, உண்மை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எதிர்காலத்தில் சிறந்த ஒப்பனையாளருக்கான விருது தேசிய அளவில் நீங்கள் வாங்கணும்னு கூட நாங்கள் ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என் மேலே உள்ள இவ்வளோ ஒரு நம்பிக்கைக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்ன நீங்கள் அந்த ஏஎம்ஆர்எம் யூடியூப் சேனல் வழியாக என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து உங்கள் நேயர்களுக்கு கொடுத்ததுக்காக நானும் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்ச உங்களுடைய ஃபீட்பேக் எதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, நிறைய அனுபவங்கள் இருக்குது. 42 வருட உழைப்பும் என்னுடைய நேர்மையும் நீங்கள் சொன்னீங்க, உண்மை அதுதான். நேர்மையாகவும் உழைப்பும் இல்லாமல், தன்னுடைய தன்னடக்கம் இல்லாமல் சினிமாவில் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. எத்தனையோ ஆளுங்களை சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு நம்ம கடக்க வேண்டிய ஒரு சினிமா. இனி உள்ள காலகட்டங்கள் என்னுடைய தொழில் எப்படி இருக்கும்னு யாருக்குமே சொல்ல முடியாது, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. நான் வேலை செஞ்ச காலகட்டங்கள் பொற்காலம், எனக்கு கிடைச்ச ரொம்ப அபூர்வமான ஒரு சூழ்நிலையில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய குரு இந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறேன். எனக்கு நிறைய படங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், சக தொழிலாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் எல்லாம் நல்லா நடக்கிறதுக்கு அந்த இறைவன் நமக்கு அருள் புரியட்டும். வாழ்க வளர்க, வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.